முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் பௌதிரண்டும் என்னுடைய சென்னித்தனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படுதின்றி நன்னினர்பால் சயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்க மண்பாழியம்பும் கழுத்துறை அஞ்சாதி ஓதைசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அந்தரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசாயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பனே நிதியை பொழிலும் முகிலென்னு நீசர்தம் வாசல் பட்டு துதிகற்றுலகில் துவள்கின்றேன் இனி தூய்மெறி சேர் எதிகற்கிறவன் யமுனைத்துறைவன் இணையடியாம் எதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனே. ராமானுஜன் நூற்றந்தாதி என்கிற பிரபந்தமானது பிரபன்னர்களுக்கு பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்ரி என்று சொல்லப்படுகிறது. ஒரு பிராமணனுக்கு எப்படி காயத்ரி உத்தேசமோ மூன்று வேளையும், அதே போல பிரபன்னர்களுக்கு ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற காயத்ரி 108 பாசுரங்களோடு கூடிய அந்த பிரபந்தமானது உத்தேசம். இது நித்தியான சந்தானம், நிச்சயமே இதை சேவிக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, இந்த உடையவர் திருவடியாலத்தான் நம்முடைய உஜ்ஜீவனம் என்று சம்பிரதாயமே சொல்லுகிறது. எம்பெருமானார் தரிசன நன்மை இதற்கு நம்பெருமாள் பெயரெட்டு நாட்டு வைத்தான்னு அந்த நம்பெருமாளாலே அனுகிரகிக்கப்பட்ட அந்த ராமானுஜர் அவருடைய திருவடி பலத்தாலே மோட்சானந்தத்தை பெறுகிறோம் என்கிற நிலை இருக்கிறபடியாலே உய்ய வழி வழி உடையவர் திருவடி இதை உத்தேசித்துத்தான் சுவாமி திருவரங்கத்தமதனார் ராமானுஜா 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 ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த மந்திரத்தை வைத்து சதுரா சதுரக்ஷரி நச்சேத் ராமானுஜேட்சேதாம் சதுரா சதுரக்ஷரி என்று நான்கு எழுத்துக்களோடு கூடிய அந்த ராமானுஜா என்கிற நாமத்தை அளித்தார். அது உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய நாமம். பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் காரணம் அல்லாத நாமம், மோட்சத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான நாமம். அந்த நாமத்தை ஓதுவோம் என்று அனுகிரகிக்கிறார் ராமானுஜ மூற்றந்தாது என்கிற கிரந்தத்தை. அதிலே நாம் நிதியை பொழிலும் முகிலென்று என்று சொல்லக்கூடிய 21வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆலவந்தார் திருவடியை பற்றினது. இதன் முன் பாசுரம் ஆறப்பொழில் தென்கொருகை பெறான் நாதமனுடைய திருவடியை பற்றியது. நெஞ்சால் வாரிப்பருகம் ராமானுஜன் எந்தன் மாணிதியேன் இந்த முன் பாசுரம் பார்த்தோம். அது நிறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 6-7 காலக்ஷேபங்கள் அந்த ஒரு பாட்டுக்கு ஆயிடுச்சு. நிறைய ஒரு பரம்பரா பிரபாவங்கள் இருக்கு. மேற்கொண்டு கால நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் அது வந்திருக்கு. அதனால் அதை பார்த்தோம். மேற்கொண்டு இந்த பாசுரத்தில் எதிகற்கிறவன் யமனைத்துறைவன் இணையடியான் எதிகற்கிறவன் சுவாமி ஆளவந்தார் பரமாச்சாரனே ஆளவந்தார் அப்படிப்பட்ட இணையடியான் கதி பெற்றுடைய அந்த இணையடியாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் அந்த ராமானுஜர் கதி பெற்றுடைய அவருடைய திருவடியை பற்றினபடியாலே என்னை காத்தனே ராமானுஜர் என்னை ரட்சித்தார் ரட்சித்தார்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா இந்த ரட்சணம் என்பது இந்த பாசுரத்தையே முன்பாதியை பின்பாதியாகவும் பின்பாதியை முன்பாதியாகவும் வைத்துக் கொள்ளணும். அதாவது இனி தொழில் நெறிசேர் எதிகற்கிறவன் யமுனைத்திறவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனே நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிக துகள்கள் துகள்கின்றேன். இதுதான் அண்மைய கிரமம். இந்த கிரமம் பிரகாரம் வைத்துட்டோம்னா அர்த்தம் அவனமா படியும். அதிலே கடந்த காலட்சேபத்திலே இந்த பாட்டுடைய அவதாரிகை மனவாழ்மை அவதாரிகை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பூர்த்தியாகலை. மறுபடியும் அந்த அவதாரியை தெரிகிறேன். ஆளவந்தாருடைய திருவடிகள் ஆகிய பிராப்திய லாபத்தை பெற்றுடைய எம்பெருமானார் என்னை ரட்சித்தவரினார். ஆகையால்
சுத்திரனுடைய வாசல்களில் நின்று அவர்களின் ஔதாரியாதிகளை சொல்லி ஸ்துதி ஏன் என்கிறார். ஆளவந்தாவுடைய திருவடிகளில் பிராப்தியலாபத்தை பெற்ற அந்த ஆளவந்தாவுடைய திருவடி தர மற்றொரு கதி கிடையாது என்று இருக்கக்கூடிய எம்பெருமானார் அந்த திருவடியை பெற்றாரனோ அந்த எம்பெருமானாரனை ரட்சித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரனை ரட்சிக்க இருக்க சுத்திரவாசல் சுத்திரர்கள்னா தேவையில்லாமல் எத்தத்தையோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவெல்லாம் ரொம்ப பெரிய வல்லன்னு நினைச்சிட்டு இருப்பார். அவருடைய வாசல்ல போய் நிற்க வேண்டிய நிலை எனக்கு கிடையாது, அதனால அவர்களை ஸ்துதி பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் என்ற அப்படிப்பட்ட நிலையை இங்க தெரியும். துவல்கின்றிலேன் இனி துதி கற்று உலகில் துவல்கின்றிலேன்னு தெரிவிக்கிறார். அதுல என்ன தெரிவிக்கிறார்னா, அப்ப ஈஸ்வரன் தானும் இதுல இருந்து சொன்னால் விரோதம் இது ஆகியும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவிரன் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிற. இதுல வந்து யானாய் தன்னை தான் பாடி இந்த சப்தத்தை தான் விட்டோம் கிடைச்ச காலசத்துல. யானாய் தன்னை தாண்டினா இது யாபகத்துவம், யானா யானாய்னா இதற்குன்னு சீபாஷத்துல அதிகரணம் அதிகரணமா நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காரு. இந்த யானாயின்ற ஒரு ஆழ்வாருடைய ஏன்னா வேதம் தமிழ் செய்த மாறன், வேதம் தமிழ் செய்த மாறனானபடியாலே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சப்தமும் சாஸ்திரோக்தமான அர்த்தங்கள் இருக்கும். யானாய் தன்னை யானாய் சப்தத்துல என்ன கிடைக்கும் சாமி, யானா என்கிற சப்தமே பரமாத்மாவை சொல்லாம எல்லா சப்தத்தையும் சொல்லும், எல்லா சப்தமும் பரமாத்மா சொல்லும். ஏன்னா இந்த முக்கியமான அர்த்தத்தை தான் யானாய் சப்தத்துல வைக்கிறாரு. பகவான்னு சொன்னாச்சுன்னா பகவத் சப்த வாட்சியம்ன்றது எல்லாத்தையும் வாட்சிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம் தெரியப்பார். அப்படி தெரிவிச்சு அந்த யானாய் சப்தத்துல என்ன கிடைக்குன்னா எந்த சப்தமும் பரமாத்மா சொல்லி அல்லது நில்லாது. ரொம்ப முக்கியமான அர்த்தத்தை கொடுக்கறது. பரமாத்மா தான் எல்லா சப்தமே, எந்த சப்தம் எடுத்திருந்தாலும் அது பரமாத்மா சொல்றது இல்லையா அப்படி இருக்குது. அப்படி பாடின பகவானுக்கு இந்த நாக்கை கொடுப்பேன்னு தவிர மற்றவருக்கு கொடுக்க மாட்டேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். என் நாவிலின் கவி அப்படின்னா அர்த்தம் என்னுடைய நாக்கானது அப்படி ரட்சித்தருளிய காத்தருளின அந்த பகவானுக்கு தவிர மற்றொன்றை கொடுக்க மாட்டேன்னார். சரி, என் கொடுத்தா என்ன சுவாமி இருக்குன்னா இது நான் சொல்ல 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 தென்னா தெனா வென்று வண்டு முதல் திருவேங்கலத்தின்னு அப்படி பாட பாட தலையை அசைக்கிறானா, அப்படி அசைக்கிறானா, எப்படி அசைக்கிறானா, இப்படி இப்படி ஆழ்வார் என்னமா பாடுறாரு என்னமா பாடுறாரு. திருவாய்மொழிக்குண்டான வைபவமே அதுதான் திருவா. அதனாலதான் எந்த பிரபந்தத்துக்கு இல்லாத வைபவம் திருவாய்மொழிக்கு உண்டு. உட்கார்ந்துதான் தெரிவிக்கணும், வீதியில கிடையாது. இது வேதத்தின் முன் செல்க விரிஞ்ச முதலாளர் அப்படின்னு சொல்லி கம்பநாட்டு ஆழ்வார்ந்து இந்த திருவா இந்த 4000 திவ்ய பிரபந்தை தேடிக்கொண்டு பகவான் போறான்னு சொன்னாரனோ அது திருவாய்மையை தவிர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. ஆனா அந்த திருவாய்மையுக்கு அந்த பெருமை இல்லையானா அதை காட்டுல மேம்பட்ட பெருமை. அது என்னமா சுவாமி பெரியனா, இவர் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்துட்டு திருவாய்மையை சேவிச்சுட்டே இருக்கோ. யார் சேவிச்சாலும் ஆழ்வார் சேவிக்கிறாங்கிற எண்ணத்தோடு கேட்கிறான். இப்ப நான் சில பேர்லாம் கோஷி சேவிக்கிறா இல்லையா, கோஷி சேவிக்கிறச்ச சுவாமி. அதனாலதான் இப்பெல்லாம் கிடையாது, முந்தைய காலத்துல எல்லாம் மரத்திலே ஆகட்டும் கிரகங்கள் ஆகட்டும் அல்லது வேற எங்கேயாவது விசேஷ காலங்களை சேவா காலம் வச்சுட்டு இருந்தான்னா அதுக்குன்னு தொடக்கக்காரா அந்த கோஷ்டி இருப்பா, அந்த கோஷ்டி யாரோ அந்த கோஷ்டிக்கும் தொடக்கக்காரா இருப்பா இல்லையா. அந்த தொடக்கக்காருக்கு முன்னாடி ஒரு மனையை போட்டுருப்பா, ஒரு மனையை போட்டுருப்பா. அந்த மன காலியா தான் இருக்கும், அந்த மன காலியா இருக்கும். இவர் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கணும் சாயத்திருளாழ்வார். அந்த சாயத்திருளாட்டச்சே இன்னைக்கு என்ன பண்றாரு, நிறைய பேர் எல்லாருமே இப்படியே கையை கூப்பிண்டு முன்னாடி பெருமாள் இருக்காரோ ஆழ்வார் இருக்காரோ இல்ல யார் இருக்காரோ அவரை கையை கூப்பிட்டு இன்னைக்கு சாயத்திடலாம்னு சொல்றார். இவர் சொல்ல இவர் சொல்ல தொடக்கக்காரர், அதாவது தீர்த்தக்காரோ தொடக்காரோ அவர் சொல்ல மேற்கொண்டு மத்தவரெல்லாம் சீசைலே சதையா பாத்திரமோ அல்லது அந்தந்த பிரபந்தத்துக்குண்டான உயர் வர உயர்னாலும் வச்சுக்கோ அதை தொடங்குறாங்களோ அந்த மாதிரி அந்த கால இன்னைக்கும் சில இடத்துல உண்டு, சில இடத்துல இதை இன்னும் இன்னைக்கு ஃபாலோ பண்றார். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்றா, சாயத்திருளா சொல்றச்சே கையை கூப்பிக்கிட்டு பெருமாளையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆழ்வானையும் சேவிக்கிறார். ஆனா அப்பெல்லாம் என்னன்னா பக்கத்துல மனை போட்டிருப்பா, அந்த மனையை சேவிப்பா சாயத்திருளா இந்த மனைய பார்த்துருப்பாங்க. அங்க ஆழ்வார் உட்காந்துருக்கான்னு அர்த்தம், ஆழ்வார் தான் சாய்க்கிறார். அப்ப யார் சேவித்தாலும் முதல் முதல்ல ஆழ்வார் தான் எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அத்தனை பெருமை இதுக்கு, அத்தனை பெருமை இருக்கிறதுனாலே இந்த திருவாய்மொழியை சேவிக்க தலை ஆட்டின் இருக்கான் தென்னா தனா வென்று வண்டகுரல் திருவேங்கலத்தின். ஆனா இது என்னன்னா நித்தியசூரிகள் சாமகானம் பாடுறாருனோ
அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா அப்படின்னு சொல்றச்சே, அதை கணிசிக்க கூட மாட்டானா, கணிசிக்க மாட்டானா, அவ பாட்டு பாடிட்டே இருப்பா, இவர் எங்கேயோ இருந்துருப்பார். ஏன்னா அவாட்சநாதரகா சித்தி சீவை கொடுத்துல, நாம பகவான இங்க ஆழ்வார் பாசனத்தை வைத்துக் கொண்டு நம்ம அதே பாசனத்தை வைத்துக் கொண்டு, ஓ இவ்வளவு எளியவனா பகவான், இவ்வளவு எளியவனா பகவான், இதே விஷயத்த சீவை கொண்டதுல போட்டு பார்த்தா நேர் எதிராக இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி இருக்காது. சில பேர்லாம் நம்ம ரொம்ப நன்னா பழகுவா, உயர்ந்த பதவியில இருப்பா, உயர்ந்த பதவியில இருப்பா, ரொம்ப நன்னா பழகுவா, பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பா, அடே வாடா அப்படின்னு கையெல்லாம் போட்டுப்பா, தோல்லாம் போட்டுப்பா. அதே அந்த பதவி கிட்ட போயிட்டு அந்த சதஸுக்கு போயிட்டான்னு நாம அங்க கிட்டக்கு போனோம்னா கணிசிக்கவே மாட்டான். என்னவோ சுவாமி இங்க கையில தோல் போட்டுனா அடே அங்க அப்படின்னு சொன்னாருன்னா அந்த நிலை, அந்த எப்படி இங்க இருக்கச்ச பகவான் அத்தனை பத்துடை அடியவர் பெரியவன் பிறர்களை கலிய வித்தகன்னு அவ்வளவு எளியவனா சௌலபியமா சௌசீல்யமாக அவ்வளவு ஆனந்தமா இங்க இருப்பாரு. இது அப்படியே நேர் எதிர் அங்க, நான் இங்க இருக்கக்கூடிய பகவானை வைத்துக் கொண்டு இங்க மாதிரிதான் அங்க இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு அங்க போய் சேவிக்கலாம்னா முடியாது. அவாக்கியநாதரா சாமதானம் பண்ண 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 திருப்பி கூட பார்க்க மாட்டானா, ஏன்னா ஒரு வார்த்தையா சொல்லாமா நான் பாடினேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லாமா, ஒண்ணும் யாரு என்ன பேசினாலும் திரும்பி பார்க்கணும். ஏன்னா நமக்கு இங்க இருக்கிற வரைக்கும் தான் பகவான் சுலபன் சுலபன் நல்லா தெரியும். அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள் பாட்டு இதெல்லாம் எடுத்திருக்கா, வாய்ச்ச வையகத்தில வானாட்டிலான்னு கேட்டிருந்தார் பெரியவா சாந்தி வைய இரண்டாம் பாட்டு திருப்பாவை வையத்து வாழ்வீர்கள் பாசனத்துல வாழ்ச்சி வையகத்திலே வானாட்டில அது என்னமா ஆண்டால் வையத்து வாழ்கிற இந்த அனுபவம் எல்லாம் இங்கதான் ஸ்ரீவைகுண்ட போனா இந்த அனுபவம் என்ன கிடையாது. அப்ப இங்கேயே இருக்கலாமே சுவாமினா, இருக்க முடியாது, ஏன் இருக்கு சாஸ்வதமான அனுபவம் இல்லையே. ஆயிடுத்து ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் முந்தில, ரெண்டு மணி நேரம் கலட்சம் முந்தினா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம், அதற்கு முன்னாடி 4 மணி நேரம், அதற்கு முன்னாடி பகல் பொழுது அப்படி இருந்தது. இப்ப அப்படியே குறைஞ்சி 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 1.5 மணி நேரம், இப்ப இந்த 1.5 மணி நேரம் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, மாமி 1 மணி நேரம் சொன்னா போற சுவாமி உங்களுக்கு உடம்பு சரியிருக்காது, கேட்கற வாழ்க்கை இல்லையோ இல்ல சொல்ற வாழ்க்கை இல்லையோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உடம்பு அதுதான் பேஷனமானோ உங்களுக்கு மூச்சு வாங்க போனோம் அதனால வேண்டாம் சொல்றேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டு இருக்குது சொல்றேன்னா அங்க எப்படி இருக்கு, சதாபஸ்யந்தி சூரயகா எப்பொழுதும் பகவான செவி சேசின்னு இருக்கான் இல்லையா. அப்ப அங்கு இங்கேயே இருக்கலாமே சுவாமி, அங்க விட இருக்க முடியாது. எப்பொழுது நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊடி சொல்லும் அப்பொழுது கப்பொழுது 6வது என்கிற அனுபவம் அங்கதான். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு இங்க என்ன இங்க கஷ்டமான ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா சொல்லிக்கிறார் இரு தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை இனியாமனவன் இனி எங்க வைக்காத வைக்காத வைக்கனா ஆனந்தமா தான் இருக்கார், பகவத ரூபத்தில் தான் இருக்கு, ஒண்ணு இல்லை. ஆனா அவளுக்கு சாஸ்வதமான அனுபவம் கிடைக்காதபடியா அங்க போகணுன்றாள். அதனால அங்க போகணும் வாஸ்தவம் தான், ஆனா இங்க இருக்கக்கூடிய சௌலபியத்தை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய சுலபனான தன்மை வைத்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துல போய் பார்த்தோம்னா பரத்வம் பரத்வம் மட்டும்தான் அங்க இருப்பது. அப்ப ஆழ்வார் அதனாலதான் நம்ம ஆழ்வார்கள் எல்லாம் பகல் விளக்கு பட்டு இருக்கும்னு சொல்லுவா. பகல் விளக்கு பட்டு இருக்கும்னா பகல ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம், ஏதாவது பிரயோஜனம் உண்டு சாமி, விளக்க வச்சுட்டு நான் பகல்ல படிக்கிறேன்னா முட்டாள் தரணும், அது ராத்திரியானா அது சரியா இருக்கும், அது சரியான நிலை. அதே போல இது இது ராத்திரி ராத்திரியா சுவாமி இரு தருமா ஞானம் இருட்டு, இங்கதான் என்னன்னா விளக்கு வேணும். என்ன விளக்கு வேணும், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா, அந்த விளக்காத்தோட பகவான் இங்கதான வேணும். அப்படிப்பட்ட இதனால்தான் இங்க இருக்கிற மாதிரி சேவை கிடைக்கணும்னு யாரு கேட்டார் தெரியுமா, பராசர் மட்டும் கேட்கிறார். இங்க நான் எப்படி ரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்கணும் அதே போல அங்க நீ சேவை கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா கிடையாதுன்னாரு. கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்தில் அடுத்த திருவடியுமா இருக்கக்கூடிய வேஷம் இருக்கே, இந்த வேஷத்தோட அங்க இருந்தா சரி, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் பெருமாள். ஒண்ணு வேலை ஒரு முறையில குச்சுண்டு மறுபடியும் இதே பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய இதே திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்து விடுவேன். பரணிய சுவாமி என்ன, அப்ப அந்த மாதிரி சேவை சாய்ச்சிருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா வரக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு உண்டு, நிச்சயமா வந்துருப்பாரு. எப்ப பராசரம் பட்ட வரலையோ அப்ப பகவான் அவரை சொன்ன மாதிரி அங்க சேவை சாய்ச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த நிலை இருக்கலையா இத்தனை பெருமை, ஆனா
இந்த சௌலபியம் மேல போய் பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அதனாலதான் தனியா கூப்பிட்டு பேசவே மாட்டார். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் இங்க எல்லாம் பெருமாள்லாம் சில பேர்லாம் இங்க அவாவா தனித்தனியா கூப்பிட்டு பேசுறாரணும். அந்த மாதிரி பெருமாள் பெருமாளோட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சுவாமி, கொஞ்சம் ஆனந்தமா பேசணும். அதெல்லாம் அங்க முடியும்னா ஒரே ஒரு நாள் தான், போன அன்னைக்கு பேசலாம். கோசின்னு கேட்பார், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம், அவர் மடியில உட்கார வச்சுப்பார், உச்சி மூந்து பரதாழ்வான அக்ரூரனை தழுவினா போல உச்சி மூந்து பார்ப்பார். கொஞ்சம் பார்த்தனே கோசி அப்படின்பார். அகம் பிரம்மாஸ்மி, ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேப்பா. இதெல்லாம் அர்ச்சனாதியில வந்து, ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேப்பா, என்ன பதில் சொல்றது? இப்பவாது வந்தேன்னு ரொம்ப சாமர்த்தியமா நம்ம பதில் சொல்லுவோம். வாஸ்து வந்தா உனக்கு இன்னும் கூட சாமர்த்தியம் போகல, சரி ஒன்னும் கேட்கல, கைங்கரியம் பண்ணலாமே, அவ்வளவுதான். அதோட அந்த குணங்களை அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க, அதற்கு மேல ஏதாவது பேசுவாருன்னா ஒண்ணும் பேசுறது கிடையாது. ஏன்னா அப்படி இருக்காச்சு. அதனால அப்படிப்பட்ட பெருமாவுடைய புகழ பாடுவேனே தவிர உண்மை போய் பாடு அதான் தெரிவிக்கிறாய். இனி நிதி இனி தூய்லி செய்து இனி நீசர்தம் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவல்கின்றேன். இந்த மாதிரி அவ வாசல்ல போமாட்டா, கண்ட பேருக்கு நாக்க கொடுக்க மாட்டேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என் நாவலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன், என் நாவலின் கவி யாரும் கொடுக்கிறேன். அப்ப ஆழ்வார் சொல்லி சொல்ல மாட்டார். ஆனா இந்த மாதிரி ஆழ்வார் சொல்லி சிரமப்பட்டார தவிர, ஆனா திருவரங்கத்தை பண்ணிட்டேன்ட்டாரு. அது என்னவா சுவாமி, ஆழ்வாரால முடியாதத திருவரங்கத்துல பண்ண முடியும்னா? காரணம் என்ன தெரியுமா? ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பகவான், திருவரங்கத்தபதினாருக்கு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். இதுல இருந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ராமாதரை பத்தினா காரியம் முடிஞ்சிடும், பகவான பத்தினா முடியாதுன்னு சொல்லல சுவாமி. அப்படி சொல்ல முடியும், முடியாம போகலாம், எப்ப முடியும்னு வேற தெரியாது, அது வேற ஒண்ணு. ஏன்னா இவால பத்தினா அவர் எத்தனை பண்ணுவாரு? என் கர்மத்தை பாக்குறாரா, அவர் கிருப்பைய பாக்குறாரா, இதெல்லாம் பெரிய சந்தேகம். அதனாலதான் அமுதனார் திருவரங்கத்துவம் என்ன தெரிவிக்கிறாரு, நன்னா பண்ணி முடிச்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன், ராமானுஜர் என்னை காத்தனே சொல்லிட்டார். ஆனா ஆழ்வார் அந்த மாதிரி முடிச்சிருக்காரான்னா இல்லையே சுவாமி, அவர் முடிக்கலையே. என்ன இங்க வைக்காதே, என்ன வைக்காதே, பூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இச்சையே தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க முடிச்சுட்டே முடிச்சுட்டே சொல்லட்டானோ, திருவடி பத்தின திருவடி பிரபாவம், எந்த திருவடி? அது உலகபனந்த திருவடி, இது அந்த உலகபனந்த திருவடியை பற்றின திருவடி. இந்த திருவடிக்கு எந்த திருவடி? உய ஒரே வடி உடையவர் திருவடி. இந்த திருவடிக்கு வைபவம் அதிகம் தன் திருவிழ. அதனால்தான் நிறைவேற்றி கொடுத்தான் ஆக நிதியை பொறிலம் முகிலென்று நீசந்தம் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவல்கின்றே. இனி கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். இந்த ஆலவண்டார் திருவடி தான் பிராபியம். இனி தூய்நரிசே எதிகிறவன் யமுனை திறவன் எனையடியான் கதி பெற்றுடையான். அந்த திருவடிகளை நான் சென்று கிட்டி விட்டேன். அப்படின்னா பெற்றது நம்ம இடத்துல இருக்கு. இந்த எந்த திருவடியை பத்தினா கூட அந்த திருவடியை என்னன்னா நிக்கணும். நிக்கணும்னா நம்ம ஒரு வஸ்து வாங்கணும் வச்சுக்கேன், அந்த வஸ்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வஸ்துவை நம்மகிட்ட வந்து ரெண்டு நாள் தான் இருந்த சுவாமி போயிட்டு சுவாமி காணாம போயிட்டு பிரியோஜன இல்லை. வஸ்து வாங்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் நிலைச்சு நிக்கணும்னு அதைத்தான் யோகக்ஷேமம் வகாமயம்னு சொல்லுவா. ஆண்டாள் ரொம்ப சுலபமா சொல்லிட்டா, நீங்காத செல்லம் நிறைந்து, இதுதான் இவ்வளவுதான், நீங்காத செல்வம் நிறைந்து இசி கொட்டு யோகக்ஷேமம் வகாமயம். எங்க சுவாமி இருக்கு? இது ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு இருக்கு, உங்களுக்கே தெரியும் நானா அது எந்த நிறுவனம்னு. யோகக்ஷேமம் வகாமயம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதே போல நீங்காத செல்வம் நிறைந்து, இப்ப ஆலவந்தா திருவடி பத்தினாரணும், அந்த பத்தின திருவடி நீக்கணும்னு, இதுதான் யோகக்ஷேமம். அதே போல இங்க முதல்ல பெற்றார் ஆலவந்தா திருவடி, பெற்ற திருவடியை கக்க வைத்துக் கொண்டார் சுவாமி ராமன். பெற்றார் ஆலவந்தார் திருவடியை, பெற்ற திருவடியை கற்ற வைத்துக் கொண்டு கக்க வைத்து ஆக ஆலவந்தார் எம்பெருமானாரை ரட்சிக்க அந்த எம்பெருமானார் என்னை ரட்சித்தருளினார். திருவரங்கத்தை திருக்கொள்கிறார் அந்த எம்பெருமான். இனி கண்ட பேர் வாசல்ல போய் நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன், அவர்களை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. அப்ப இந்த பாசுரத்தின் முன்பகுதி பின்னாடி வைக்கணும், பின்பகுதி முன்னாடி வைக்கணும். அப்ப முன்பகுதி பின்னாடி, முன்பகுதி முன்பகுதி பின்னாடி வைக்கணும் என்ன அர்த்தம், பின்பகுதி முன்னாடி வைக்கணும்னா இனி தூய்நெறி செய்தி எதிகற்கிறவன் யமனை துறவன் இணையடியாம் கதி பெற்றுடைய. அடுத்து நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவல்கின்றேன். அப்படி கச்சே, அப்ப ராமா இப்ப வந்து என்ன சொல்கிறார், தூய்நெறி செய்தி எதிகற்கிறவன் யமன். இந்த பாசனத்தை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும்.
நிறைய அர்த்தங்களை பொழிகிறார். பொழிகிறார்னா கொஞ்சம் அப்படியே நெருடலாக இருக்கக்கூடிய அர்த்தமா சொல்றார். ஒன்னும் சமம் இல்லை, ஒன்னும் சமத்தையே கொடுக்காம சொல்றார் திருலோகஞ்சிய சுவாமி. என்ன சொல்கிறார் பார்க்கணும். இப்ப நிதியை பொழிலும் நிதிகளன்று நீ சத்தம் வாசல் பற்றி துதிகற்குலகில் துவல்கின்றேன். தூய்நெறி சேரி எதிகற்கிறவன் யமுனை திறவன் இணையடியான் கதி பெற்றுடைய. இப்ப ராமானுஜர் இருக்கிற விசேஷங்களை சொல்கிறார். தூய்நெறி சேர் எதிகற்கிறவன் யமுனை திறவன் இணையடியான் கதி பெற்றுடைய. சுவாமி எதிகற்கிறவன் ஆள வந்தார் தானே? ஆமா. ஆனா ராமானுஜன் சொல்ல போறார், மேல வரப்போறது எப்படின்னு பார்ப்போம். எதிகற்கிறவன் ஆள வந்தார், அந்த ஆள வந்தார் இணையடியான் கதி பெற்றுடைய. ஆள வந்தார் இடவினா இப்ப எப்படி இருக்க, எதிகற்கிறவன் எப்படி இருக்கிறார்னா பாருங்க. எதிகற்கிறவன் ஆள வந்தார்னு சொல்றார். அந்த ஆள வந்தார் இணையடியான் கதி பெற்றுடையனா யமுனை திறவன் எப்படி இருக்கான்னு சொல்ல போனோம். யமுனை திறவன், அந்த யமுனை திறவன் எதிகள் எல்லாருக்கும் இறைவனாக இருக்கிறார். இந்த பாருங்க, யமுனை துறைவன் தான் ஆள வந்தார். அந்த ஆள வந்தார் எப்படி இருக்கார், எதிகற்கிறவன் எதிகள் எல்லாருக்கும் இறைவனாக இருக்கிறார். இதுதான் அர்த்தம். எதிகள்னா யார் சுவாமி? சன்னியாசிகள் தானே எதிகள். எதி எதி எதிராஜர், எதிராஜர் அப்படின்றா சன்னியாசி. இங்க சன்னியாசிகளை சொல்லல. எதி சப்தம் எதிகற்கிறவன் இருக்கு இல்லையா, அந்த எதி சப்தம் சன்னியாசிகளா அர்த்தம் இல்லை. அப்ப யார சுவாமி சொல்லியிருக்கு, ஆளவந்தாவுடைய ஆறு சிஷ்யர்கள் மகனீயர்கள் இருக்கால, ஆறு சிஷ்யர்கள் பிரதான சிஷ்யர்கள் ஆறு பேர். யார் சுவாமி? திருக்கச்ச நம்பி, திருக்கோற்றியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருமலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அலையர். இதுல வந்து திருக்கச்ச நம்பியும் சேர்த்துக்கணும். ஏன்னா இவ ஆறு பேர் நிலையில தான் திருக்கச்ச நம்பிகள் ஆறு வார்த்தையை கொடுத்துருக்கார். எம்பெருமானார் ஆறு வார்த்தை கொடுத்தாருனா அகமேவ பரந்தத்தம் தரிசனம் பேதையை வச்சு அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆறு வார்த்தை கொடுத்த திருக்கத்தின் போது இந்த ஆறு அந்த இந்த ஆறு பேருடைய நிலை தான். ஆஹா, அப்ப எதிகள்னா யாரு? இந்த ஆறு பேர். எந்தெந்த ஆறு பேர்? திருக்கச்சி நம்பிகள், அதே போல திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். இவ ஆறு பேர் இருக்கிற இந்த ஆறு பேர் தான். அப்பனா இவ ஆறு பேருனா எதிகளுக்கு செல்வமாக இருக்கக்கூடிய இறைவன். அப்ப இவர்களுக்கு இந்த ஆறு பேருக்கு இறைவனாக இருக்கிறார் யாரு? யமுனை துறவன் என்று சொல்லக்கூடிய ஆள வந்தார். அப்ப எதிகளான ஆறு மகனியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவன் எப்படி இருக்கா? தூய்நெறி சேரி எதிகள், இதுதான் ரொம்ப முக்கியம். தூய்நெறி சேரி எதிகள், அவளுக்கு ரொம்ப தூய்மையா இருக்காங்க, ரொம்ப தூய்மையா இருக்கா. என்ன சுவாமி தூய்மை அவளுக்கு? இனி தூய்மெறி சேரி எதிகேட்க, இந்த தூய்நெறி சேரி யாரு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு விதமா கொடுக்க போறா. இப்ப ஆளவந்தாவுடைய சிஷ்யர்கள் ஆறு பேர், அதே போல ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அவா யாராவா. இப்ப எதிகற்கிறவன் யமுனை திறவன் என்று சொல்லக்கூடிய சப்தத்துக்கு இப்ப ஆளவந்தார் என்கிற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதே எதிகற்கிறவன் யமுனை திறவன் என்கிற சப்தத்துக்கு சுவாமி ராமானுஜரின் அர்த்தம் வைத்துக் கொண்டு அதுக்கு அர்த்தம் இனிமே பார்க்க போறோம். அது ரெண்டாவது அபிப்பிராயத்தை சொல்றார். முதல் அபிப்பிராயத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம் திருலோகன் ஜீவன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எது சொல்ல, எதிகற்கிறது மனவாள மாவனை காட்டி கொடுத்தது அப்படியே எடுத்துட்டு இருக்கார் அவர். நம்ம பார்க்கறது மனவாள மாவனுடைய அவதாரியை தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு எதிகற்கிறவன் எவனை துறவன் இணையடியாங்க சொல்லிருக்கிறீங்களே. இப்ப தூய்மை நிசை யாருக்கு சேர்க்கிறாருன்னா ஆறு மகனியர்கள் இருக்காளனும் திருக்கோட்டியன் நம்பி திருமாலை அணைவா அந்த ஆறு மகளும் தூய்நெறினார். அப்ப தூய்நெறி சேர்ந்தவர்கள் அவளுக்கு என்ன சுவாமி தூய்மை? தூய்மையான வழியிலே நடப்பவர்கள். அப்பன்னா அவ போறதுக்கு முன்னாடி நல்லா பெருக்கிண்டே போவால அசுத்தியெல்லாம் இருக்காது, தூசியெல்லாம் இருக்காது. போகணும்னா தூய்மைன்னா அது இல்லை, தூய்மைன்னா அது அனுப்பல. தூய்மைன்னா என்ன அர்த்தம்? உபாயாந்திரவத்தை பற்றினவர்கள் அல்லர்கள், ஆச்சாரிய நிட்டை படைத்தவர்கள் தூய்மையானவர்கள். இப்ப நாம எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த அப்ப நம்ம தூய்மைன்னு நம்ம சொல்லிக்கணும்னா சுவாமி ஆச்சாரம் நீட்டை இருக்க ஆனா அப்படிதான் இருந்திருக்கா. அந்த ஆறு பேரு உபாயாந்திரை பற்றினவர்கள் கிடையாது, ஆச்சார நீட்டை படைத்தவர்கள். அதுதான் தூய்நெறி. தூய்நெறின்னா என்ன சுவாமி? சரணா பார்வை நீட்டை படைத்தவர்கள் தூய்நெறி. சுவாமி இவர் ரொம்ப பரிசுத்தர். பரிசுத்தர்னா இப்ப என்ன சுவாமி புண்ணியாவசனம் பண்ணி தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுட்டு இருக்காரா? ஒண்ணும் இல்ல சுவாமி, ஆச்சார நிஷ்டையோடு இருக்கார். ஆச்சார நீட்டோடு இருந்த பரிசுத்தரா? இது சம்பரோக்ஷன் பண்ணா கூட அந்த தீர்த்தம் கூட அத்தனை தூரம் சுத்தத்தை கொடுக்காது. ஆச்சாரிய அத்த
அத்தனதரும் சுத்தத்தை கொடுக்கறது தான் ஆச்சார தர்ம பருவ நிஷ்டைன்னு படைத்தவர்னா துய்நரி. துய்நரி கொட்டு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, துய்நரின்னா என்னது? துய்நரினா ஆச்சாரிய அபிமானம் உத்தாரம், இதுதான் துய்நரி. அந்த துய்நரி அப்ப அந்த ஆச்சாரிய அபிமான உத்தாரம் என்ற வழியிலே நடப்பவர்கள் யாரோ அவாதான் எதிகள். எதிகட்கிறைவன் எதிகள் யாரு? யாரோ சன்னியாசி இல்ல, ஆச்சாரிய நிட்டையிலே இருந்து ஆச்சாரிய உபாயம் ஆச்சாரிய உபேயம் என்கிற நிலையோடு இருக்கிறாரோ அவாதான் யாரு? துய்நரி. அந்த துய்நரி படைத்தவன எதிகள் அந்த ஆறு பேரும். அந்த ஆறு பேருக்கு இறைவன் யாரு? அளவன் தான். துய்நரி சே எதிகட்கிறைவன். அந்த ஆறு பேருக்கு இறைவன் யாரு? சுவாமி ஆளவன் தான். இது முதல் அர்த்தம். அப்படி முன்னாடியே சொன்ன ரெண்டு அர்த்தம் வரப்போறது. முதல் அர்த்தம் எக்ஸலண்டான வியாக்கியானம், ரசிக்கணும். சில சிலதெல்லாம் பார்க்கறதே பெருமாள் எழுதியிருக்கார். இது யாரும் தவறா நினைக்க வேண்டாம். பெருமாள் எழுதியிருக்கார், ஒரு பக்கம் காலக்ஷேபம் நடந்துருக்கு. ஆனா பெருமாள் எழுதிட்டார்னா காலக்ஷேபத்தை விட்டுட்டு தான் பெருமாள் தான் சேவிக்கணும். ஏன்னா பிரமாணமா பிரமேயமா அப்படின்னு வந்துருத்தோம் வச்சுக்கே. பிரமாணத்தால் தான் பிரமேயம், பிரமாணம் இல்லைன்னா பிரமேயம் இல்லை. பிரமேயம் தான் பகவான், பிரமாணம் தான் அந்த பிரமாணம். பிரமேயமான பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய வேதமும் இல்லது 4000 திவ்ய பிரபந்தமும் சரி இருக்கட்டும். ஆனா இது இல்லைன்னா அது இல்லையனும். அப்ப இதை பிரதானமா வச்சுக்கலாம்னா அதுக்காக தான் இது. அவன் இத்தையும் சொல்றேன் அத்தையும் சொல்றேன், நான் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏஞ்சி இருக்கணும். அப்ப பிரமாணமான அந்த பிரமாணத்தை சொல்லும் போது பெருமாளை எழுதிட்டாருன்னா பெருமாளை தான் சேவிக்கணும். ஏன்னா அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல எப்ப காலட்சேபம் இருந்தாலும் அந்த உற்சவத்துக்கு இடையூற யாருமே காலட்சேபம் வைக்க மாட்டான். ஸ்ரீரங்க அது எல்லாத்து விதேசமே, எந்த திருவள்ளிக்கனியாகட்டும் எந்தெந்த திவிதேசத்துல காலட்சேபம் இருந்த வெளியில வந்துருத்தனும். அது இப்ப நமக்கெல்லாம் இங்க இருக்கணும், இங்க திவிதேசமே இல்லை. அப்படியே இருக்கிற இடத்துல திவிதேசமே இல்லை. அதான் இங்க ஒன்னும் நிர்பந்தம் ஒன்னும் கிடையாது. ஆனா திவ்ய தேசத்திலேயோ மாணவியிலேயோ இதோ காலக்ஷேபங்கள் இருந்ததுன்னா முதல் பிராதானியம் பெருமாள் உற்சவத்துக்கு. அந்த உற்சவத்துக்கு அது இடையூறா எதுவா இருந்தனா உடனே எடுத்துருவான். அதுக்கு தகுந்தாற்போலதான் காலட்சேபத்தை வச்சிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து துய்நெறி. துய்நெறின்னா ஆச்சாரியத்தை படைத்தவர்கள் துய்நெறி உடையவர்கள். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது துய்நெறி. துய்நெறினா துய்நெறி சேரி எதி கட்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம் கதி பெற்றுடைய. துய்நெறி சேர் எதி என்பதை ராமானுஜருக்கு சேர்த்து பார்க்கலாம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? எதிகட்கிறைவன் ஆளவந்தார் பார்த்தோம். இப்ப அதே சப்தத்தை கொண்டு வந்து ராமானுஜருக்கு சேர்த்து, அதாவது ராமானுஜர் ஆளவந்தார் இணையடியை பற்றினவர். இனி துய்நெறி சேர் எதிகட்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் துய்நெறி சேர் எதிகட்கிறவன் இங்க வச்சுக்கணும். மறுபடியும் சப்தத்தை திருப்பறம் பாருங்க, ஒண்ணும் கட்டமே இல்லை. இங்க கொஞ்சம் ஞாபகம் இருந்ததுன்னு என்ன பண்ணும்? யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் துய்நெறி சேர் எதிகட்கிறைவன் அப்படின்னு வச்சுன்னு பார்த்தா அங்க எதி யார் வரா? முதல்ல எதி யார் வந்தா? ஆளவந்தாவுடைய சச்சிஷியர்கள் ஆறு பேர் அவதான் முதல்ல வந்தா. இப்ப சப்தத்தையே மாத்திக்கணும். என்னன்னு மாத்திருக்கோம்? யமுனை துறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் துய்நெறி சேரி எதிகட்கிறைவன். ராமானுஜன் துய்நெறி சேரி எதிகட்கிறவன் என்று வச்சிருந்தா அப்ப இந்த இடத்துல எதி யாருன்னா ராமானுஜருடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய. இப்ப இந்த எதின் இந்த எதிகட்கிறைவன் ராமானுஜர் வந்துட்டார், அவருடைய இணையடியா. அப்ப அவருடைய இணைக்கு துய்நெறி இருக்கு இல்லையா? அந்த துய்நெறி படைத்தவர்கள் யாருன்னா கூறத்தாழ்வான், அது ராமன் சிஷ்யனாக இருக்க கூறத்தாழ்வான், முதலை ஆண்டான், திருவரங்கத்தவந்தனார், எம்பார், வடுகு நம்பி, கிடாம்பி ஆச்சான், அருளாள பெருமா எம்பெருமானார், எங்களாழ்வான், முதலானோர், எத்தனை பேர் இருக்கா? அத்தனை பேர் இருக்கணும். அவ அத்தனை பேரும் என்னது? இணையடியான். அவ அத்தனை பேரும் இணையடியா இருக்கா இல்லையா? அப்ப இப்ப துய்நெறி சேரி எதிகற்கிறவன் ராமானுஜன். அப்ப துய்நெறி சேரி எதிகள் யாரு? இத்தனை பேரும். அப்ப எதிகள் சப்தத்துக்கு அங்க பெரிய நம்பி, பெரிய திருநம்பி நம்பி, ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அறையர், திருமாலையாண்டான், அங்க ஆளவந்தாவுடைய சசிஷன் ஆறு பேரை சொன்ன போனோம். அதே போல இங்க ராமானுஜர் எவனை திறன் இது கட்கிறவன் வச்சுண்டாச்சுன்னா இங்க இவருடைய சசிஷர்கள் யாரு? கூறத்தாழ்வான், முதலையாண்டான், இவெல்லாம் என்ன பேரு? துய்நெறிசே. துய்நெறி அப்படிப்பட்ட துய்சே துய்நெறிசே எதி. துய்நெறிசே எதி சப்தத்துக்கு சன்னியாசி இல்லைன்னு அடைய முதலே சொல்லிட்டேன். அப்ப துய்நெறி சேர் எத்தின்னு வந்துருது இல்லையா? அப்படிப்பட்ட துய்நெறி சேர் எதிகட்கிறவன் யாரு? ராமானுஜன்.
அப்ப முதல்ல எது கேட்கிறவன் தான், எது கேட்கிறவன் அளவந்தார். இது முதல் அர்த்தம். இங்க எது கேட்கிறவன் ராமானுஜர், அங்க எதிகேட்கிறவன் தூய்நெறிசேர் என்று சொல்லக்கூடிய அந்த எதி, தூய்நெறிசேர் எதி யாரு? அங்க வந்து ஆறு சுவாமிகள் யாராரு? திருக்கோட்டிய நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாளரையர், பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கட்சி நம்பிகள், அவங்க எதிகள், தூய்நெறிசேர் எதிகள். இங்க எது கேட்கிறவன் ராமானுஜன், இந்த ராமானுஜன் தூய்நெறிசேர் எதிகள் யாருன்னா, புறத்தாழ்வான், முதலையாண்டான், ஒடுக நம்பி, கிராம்பியாச்சான், அருளாள பெருமாள் போன்றவர்கள் இங்கு அர்த்தம் தெரிவித்தார். இது இரண்டாவது பயன். அப்ப எதிகற்கிறவன் யமனத்திரம் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்பது முதல் அபிப்பிராயம். ஆளவந்தார் இரண்டாம் அபிப்பிராயம் ராமானுஜன். ஆக தூய்நெறிசேரி எதிகற்கிறவன் இதை யமனத்துறைக்கு விசேஷமாக்கணும். அப்ப யார் எதிகள்? யமனத்துறைவனுக்கு விசேஷமாக்கினா யாரு? ஆளவந்தார் சச்சிசேல் எதிகள் தான பாருங்க. அதே இரண்டாவது அர்த்தம் பார்க்கும்போது குரத்தாழ்வான் முதலியான ஒரே விஷயம்தான். எதி கேட்கிறவன் ஆளவந்தார் வச்சுட்டா அவ ஆறு பேரும் தூய்நெறிசேல் எதிகள். எதி கேட்கிறவன் சுவாமி ராமானுஜன் வச்சுட்டா இவ இத்தனை பேரும், குரத்தாழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய இவ அத்தனை பேரும் யாரு? தூய்நெறிசேல் எதிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் அப்படி இருக்க ராமானுஜர் திருப்பி அப்படி அப்படிப்பட்ட ராமானுஜர். அப்ப அந்த ராமானுஜர் திருமணியை கொடுத்தவராக இருக்கிறேன் எனக்கு மட்டும் இருந்தால எனக்கு என்ன இருக்கு, என்னை காத்தனே, என்ன அவர் தான் ரட்சித்திருக்காரு, இந்துக்காக நாங்க போகணும் அப்படின்னு அவதாரியை தெரிவித்தார். இப்ப மனவாளனை பதபத அர்த்தம் ஆச்சரியமான விஷயம். இனிமே விரிவுன்னு போயிடலாம், ஏன்னா என்ன சொல்லணுமோ அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்ப இந்த இடத்துல பதபத அர்த்தங்கள் நாதமுனிகள் தன் பேரனான ஆளவந்தார் விருப்பப்பட்டு கொடுத்த பெயர் என்னது? யமுனைத்துறைவன். யமுனைத்துறைவன் பெயர் யார் கொடுத்தா தெரியுமா? நாதமணிகள் தான் கொடுத்தார். இவர் வடக்கே கைங்கறி மணிந்திருந்தார், மாயனை மண்ணு வடமதுரமை அங்க கைங்கறி மணிந்திருந்தார். அப்ப வந்து இந்த மாதிரி குறக்கபரான இவர் குறக்கபரா அந்த பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேர் வைங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அது கொடுத்த பேர் ஆதவ யமுனைத்துறை. அப்ப ஆளவந்தாருக்கு இந்த இடத்துல பாருங்க, ஆளவந்தார் பேர் வந்து யாரோ நம்ம நம்ம சம்பிரதாயத்தவர் கொடுத்த பேரே கிடையாது. ஆனா எனக்கு ஆளவந்தார் 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 பிரசித்தமா சொல்ற போனோம். ஒண்ணு வேண்டாம், நம்பெருமாள் என்ன பிரசித்தி? யார் தெரியுமா கொடுத்த? கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு ஈரங்கொல்லி கொடுத்துருக்கா. இந்த பேர் யாரோ ஓ இவர் கொடுத்த, ஆழ்வார் கொடுத்தார் போல் இருக்கு, ஆச்சாரியா கொடுத்தவர், ஒண்ணும் கிடையாது. நம்பெருமாள்ங்கிற பேர் ஒரு ஈரங்கொல்லி. ஈரங்கொல்லின்னு யார் தெரியுமா? வண்ணான், ரஜதன்னு பேரு சம்ஸ்கிருத பாஷையில, தமிழ வண்ணான்னு சொல்றோம். அந்த ஈரங்கொல்லி நம் பெருமாள், நம்முடைய பெருமாள், நம் பெருமாள் அண்ணா சொல்றார். அந்த சரித்திரம் வந்து சொல்றேன், பின்னாடி வரப்போறது அந்த சரித்திரம். அதே போல இந்த இடத்துல ஆளவந்தார் யார் சுவாமி கொடுத்தா? நாதமணிகள் கொடுத்தாரா, இல்ல சுவாமி ராமானுஜர் கொடுத்த? ஒத்தனை ஒண்ணு இல்ல, யார் தினமும் ஒரு ராஜ பட்ட மகிழ்ச்சி ராணி, அந்த ராணி கொடுத்த பேர். ஏன்னா பூர்வாச்சாரம் கொடுத்த பேரை இது கிடையவே கிடையாது. ஏன்னா பிரியத்துக்கு சின்ன அந்த சரித்திரத்தை மட்டும் பேர் ஆக்கி ஆழ்வான்னு ஜெயித்தபடியாலே இவருக்கு அந்த பேர் வந்துருச்சு. ஆக்கியாழ்வன் ஒருத்தர் ஒரு பெரிய பெரிய வித்வான். அந்த வித்வான் இவர் வந்து ஆளவந்தா சிறு வயசு தான், சிறு குழந்தைன்னு சொல்லணும். சிறு வயசுல இருக்கச்சு மகாபாஷ்ய பட்டணத்துல தான் அவர் காலட்சம் எல்லாம் பண்ணார். மகாபாஷ்ய பட்டணத்துல காலட்சம் பண்ணார், பாலட்சம் பண்றச்சு. அப்ப பெரிய தர்க்கவாத வந்துட்டு ஒரு தபசு தபசுனது ஒரு ஒரு தர்க்கவாதத்துல தர்க்க ரீதியா அங்கங்க அங்கங்க சில பேர்லாம் பண்ணுவாங்க. ராஜசபையில தர்க்கவாதம் பண்ணி இந்தந்த நிலையை இந்த நிலையில ஜெயிக்கிறா இல்லையா, அந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு சன் ஒரு நிலை வந்துருத்து. வந்த உடனே அப்ப இந்த ஆக்கி ஆழ்வா என்ன பண்ணாருன்னா, இந்த குழந்தை ஆளவந்தார ஜெயிக்கணுன்றதுக்காக ஜெயி சொல்லி இந்த பட்ட மகிழ்ச்சி தான் இந்த ஏற்பாடு பண்ணான். அந்த ராஜ பட்ட மகிழ்ச்சி தான் ஏற்பாடு பண்ணான். ஏற்பாடு பண்ண அந்த ஜெயிக்கிறதுக்காக ஆக்கி ஆழ்வன் மூணு ஒரு போட்டி வைக்கிறார், மூணு கேள்வி கேட்கிறார். நான் என்ன கேள்வி கேட்கிறனோ, நான் என்ன சொல்றனோ அது இல்லைன்னு நீ சொல்லணும். அதே போல நான் இருக்குன்னு சொல்றதை நீ இல்லையேன்னு சொல்லணும், நான் இல்லைன்னு சொன்னது நீ இருக்குன்னு சொல்லணும். இதுதான் போட்டி. அதுல யார் ஜெயிக்கிறாளோ அவ ஜெயித்தவாளுக்கு பரிசு அப்படின்னார். அப்படியான உடனே என்ன பண்ண, தர்க்கத்தை வைத்தே ஜெயிச்சுள்ளான்னு ஆக்கி ஆழ்வான்னு நினைச்சுட்டு இருந்தார். தர்க்கத்தையே நான் ஒரு தர்க்க சாஸ்திரம் தான் வாசிச்சவர். நியாயசாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் இதெல்லாம் அந்த காலத்துல காலக்ஷேப அதிகாரிகளுக்கு இதெல்லாம் இருந்தாத்தான் மேற்கொண்ட வருவதற்கு யோகியத்தை. நியாய சிரோன்மணி, மீமாம்சா சிரோன்மணி, இன்னைக்கு திருப்பதியில இதெல்லாம் உண்டு.
நியாய சிரோன்மணி, மீமாம்சா சிரோன்மணி இதெல்லாம் இருக்கா இல்லையா, எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி உண்டு. மூணு கேள்வி கேட்கிறேன், அந்த மூணு கேள்வி சமாதானம் சொல்லு. சமாதானம் சொல்லிட்டீங்கன்னா சுலபமா ஜெயிச்சுட்டு போயிடலாம். இந்த குழந்தை தானே, இந்த குழந்தைய நல்லா செய்யிட்டு போயிடலான்னு வெறுமே சப்தஜாலத்தாலே, வெறுமே சப்தஜாலத்தாலே ஜெயிக்கலாம்னு சொல்லி ரொம்ப நல்லா சொல்ல. அப்பனா இல்லாத பொருளை அப்படியே இருப்பதா நினைப்பா, இதுதான் தர்க்க சாஸ்திரமே. தர்க்க சாஸ்திரம் என்னன்னா சிலதெல்லாம் அவ பேச்சு சாமர்த்தியத்தால அவளுக்கு ரொம்ப வாக்சாதுரியம் உண்டு. அந்த வாக்சாதுரியில என்ன பண்ணுவார்னா இல்லாத வஸ்து ஒண்ணு அதை அப்படியே நிரூபிப்பா, உண்டுன்னு பா. ஆமா இது அநேகமா அது அத்வைதத்துல இருக்கும், அத்வைதத்துல அந்த மாதிரிதான் வரும். வாக்சாதுரியம், வாக்சாதுரியத்தால இதுதான் சொல்லுவாங்க. பொழிந்த நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில் அந்த அடுத்த பாத்திரத்தை இதைதான் தெரிவிக்கிற. இது சொல்ல வந்த என்ன, அப்ப ஒரு பொருள் அப்படியே இருக்கதா நினைக்கிறா இல்லையா, அது பேச்சு சமனை. இப்ப முதல் விஷயம் என்ன தெரியும், மூன்று கேள்வி சொல்லணும், அந்த மூன்று கேள்விக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும். முதல்ல ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஆளவந்தார் என்ன தெரியும்னா, உன் தாய் மலடின்றார். உன் தாய் மலடி அப்படின்னா மலடி அல்லன்னு சொல்றாரு. அப்பனா இப்ப என்ன அவர் என்ன சொல்லணும், மலடின்னு சொல்லணும். ஆளவந்தார் முதல்ல கேட்கிறார், சிறு வயசு குழந்தைதான் முதல்ல கேட்கிறார், உன் தாய் மலடினா குழந்தையே இல்லைன்னு அர்த்தம், உன் தாய் மலடின்னு சொன்னார். அப்ப அவர் என்ன சொன்னார், ஆட்சியாளர் என்ன சொன்னோம், மலடி அல்லல் இல்ல, இவர் மலடி அல்லன்னு சொல்றாரு ஆள வந்தார். அப்ப அவர் மலடின்னு சொல்லணும். இது முதல் நிலை. இதுக்கு என்ன விஷயம் பின்னாடி பார்ப்போம். இது முன்னு. ரெண்டாவது, ராஜா சார்வபௌமன், ரொம்ப பெரியவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், ஆசிரியமா நல்லா பண்றார் ராஜா சார்வபௌமன். இது ரெண்டாவது. மூன்றாவது, ராஜ மகிஷி பத்திவிரத்தை. இது மூணு, ராஜா சார்வபௌமன், ராஜ மகிஷி பத்திவிரத்தை, உன் தாய் மலடி அல்லல், இது மூணு. அப்படின்னா இது முதல்ல உன் தாய் மலடி மலடி அல்லல் மலடின்னு சொல்லணும். ரெண்டாவது, ராஜா சார்வபௌமன், சார்வபௌமன் கிடையாது அவருக்கு, ஒன்றும் வைபவமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது, ராஜ மகிஷி பத்திவிரத்தை. ராஜ மகிஷின்னா யாரு, ராஜா பத்னி, பத்திவிரத்தை, பத்திவிரத்தை இல்லைன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா, அவ்வளவுதான் இங்க தலையே போயிடும், பத்திவிரத்தை இல்லைதான். இந்த மூணையும் சொல்லணும். சொன்னா சொன்ன உடனே இப்ப ஆட்சியாளர் யோசனை பண்றாரு, தாய் மலடின்னு இருக்கு இல்லையா, தாய்னு வந்துட்டாலே என்னமா மகடி ஆகும், குழந்தை பெற்றிருந்தா தானே தாய், குழந்தையே பெறணும் வச்சுக்க, தாய் என்னமா வரும், சுவாமி இதெல்லாம் தாய்மார்கள் தாய்மார்கள் சொன்னா அது அர்த்தம் வேறு, அந்த அர்த்தமே வேறு, அது கோட்டியோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா குழந்தைய பெத்தவனுக்குத்தான் தாயின்னு பேரு. அப்ப தாயின்னு வந்துட்டாலே மலடி என்னமா வரும், மலடி வராதுன்னு என்ன இந்த குழந்தை ஒண்ணுமே தெரியாம பேசுறது, என்ன தாய் மலடி அல்லன்னு சொல் அவன் சொல்லியிருக்கா, அளவந்தா சொல்லியிருக்கா, இவர் மலடின்னு சொல்லணும். இது முதல் நிலை, இது அவருக்கு தெரியல பேசாம வந்துட்டார். ரெண்டாவது, ராஜா சார்வபௌமர் ரொம்ப ரொம்ப ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இவர் இல்ல 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 அவர் சில சில குற்றங்கள்லாம் இருக்கு, சில சில குற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னமானோ, சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, ஆனா சொல்லணும், சாமர்த்தியமா சொல்லணும், அதுவும் அவரை சொல்ல முடியல. மூன்றாவது முக்கியமானது என்னது, ராணி பத்திவிரத்தை, ராஜ மகிஷி பத்திவிரத்தை அப்படின்னு இவர் சொன்னார். பத்திவிரத்தை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, தோத்துட்டார். தோத்த உடனே ஆனா தோத்ததை அவர் ஒத்துக்கல, ஆட்சியாள் என்ன பண்ணார், தோத்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தோத்ததை ஒத்துக்கல, நான் வந்து இது பதில் சொல்ல முடியல வாஸ்தவம் தான், ஆனா நீ இதுக்கு பதில் சொன்னாத்தான் நான் தோத்ததை அர்த்தம், அவர் ஒத்துக்கவே இல்லை. சில பேர் கேள்வி கேட்பா, கேள்வியோட நிதி வளர்த்தவ அதுக்கு சமாதானம் சொல்லுவானா, சொல்ல மாட்டான், என்னமா கேள்வி கேட்ட பார்த்தா, கேள்வி கேட்ட பார்த்தா அப்படின்னு சொல்றாலும் அது பிரயோஜனம் இல்லை, கேள்விக்கு தகுந்தாற் போல பதிலும் இருக்கணும். அந்த பதில் சொல்ல தெரியாம இவரும் கேள்வி மட்டும் கேட்டிருந்தா சில நேரத்தில் அதுதான் எங்க நடக்கிறது, அங்கெல்லாம் பார்லமெண்ட் நடக்கும், அதே மாதிரி சட்டசபையில அதெல்லாம் சில பேர் கேள்வி மட்டும் கேட்டுவான், பதில் தெரியுமா தெரியாது, அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லப்படாது. இப்ப அந்த ஆக்கி ஆழ்வான அள வந்தார பார்த்து என்ன கேட்கிறாரு, வந்தா நான் கேட்டு நீ கேட்டுட்டு தான் இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, ஆனா நீ சொல்லணும், நீ சொன்னாத்தான் நீ ஜெயிச்சா மாதிரி அர்த்தமே தவிர நீ சொல்லணும்னா ஜெயிச்சா மாதிரி அர்த்தமே கிடையாது, அதனால நீ சொல்லித்தான், அப்ப பதில் சொல்லுவா கேட்க, சில பேர் என்ன காரணம், முதல்ல சொல்ல பாருங்க, உன் தாய் மலடி அல்லன்னு சொன்னார் இல்லையா, இப்ப மலடின்னு சொல்லணும். குழந்தை பிறந்தா என்ன மலடி எப்படி சுவாமி வரும்னா, இருக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்துட்டோம் வச்சுக்கேன் அவளை மலடின்னு சொல்லலாம், இது தர்மசாஸ்திரம்னு சொல்றது.
தனிமரம் தோப்பாகாது. கேள்விப்பட்டிருக்கணும் என்னமா இதெல்லாம் என்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு என்னவோ பெருசா என்னவோ இந்த பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றம் என்னன்னு ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பூர்வாச்சாருடைய சீசுக்தியை வைத்துக் கொண்டு பண்ணா என்னமா ஞானம் வளரும், என்னமா ஆனந்தமா இருக்கும். அதுக்கு மேல அவ ஆழ்வார்களும் ஆச்சாரம் ஆனந்தப்படுறா, உனக்கு நல்ல சத்துவாரம் நல்ல கதி கிடைக்க போறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்த இது தனிவரம் தோப்பாகாது. அப்ப ஒரு குழந்தை அடியத்த சொன்னேன்றதுக்காக யாராவது ஒரு குழந்தையோட இருக்கா சுவாமி அப்ப நான் மலடியான்னு கேட்டுறாதுங்க தயவு செய்து. ஏன்னா பிரபன்னாளுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பிரபன்னாளாவ குழந்தை பறக்கட்டும், குழந்தை பறக்காப்பு கொட்டும், கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும் போட்டும், அவ இன்னைக்குமே பத்திவிரத்தான். ஏன் அவளுக்கு பர்தா யார்? சிவன் நாராயணன். நல்லா புரியுங்க, சீமன் நாராயணன். அதனால என்னைக்குமே அவ சுமங்கலி, என்னைக்கும் அவ சுமங்கலி, பர்தா சீமன் நாராயணன். அதனால இந்த கவலை பட வேண்டாம். ஆனா இதெல்லாம் சாமானியப்பட்டவர்களுக்கு, அதே பிறகு இதுல பிரயோஜனாந்த வரர்களுக்கு இருக்கட்டும். அப்ப தனிமரம் தோப்பாகாதுன்னு சொன்னா இல்லையா, அப்ப அப்ப மலடின்னு சொல்லலாம். இது ஒண்ணு. அப்ப தனியாக ஒரு குழந்தையை பெற்றால் அந்த தாய் மலடிக்கு சமம். இது முதலில் இது தர்மசாஸ்திரம் சொல்றது இந்த நிலை. அடுத்து ராஜா சர்வபௌமர். ராஜா ரொம்ப உயர்ந்தவன், சர்வபௌமர் ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம், ரொம்ப உயர்ந்தது. சாரி சுவாமி, அதுல என்ன சுவாமி தப்பு? உயர்ந்த இல்லைன்னு சொல்லணும், அது சமாதானம் சொல்லணும். இல்லை சொன்னா அவர் சர்வபௌம இல்லை என்றார் சுவாமி. ஏன் சுவாமி இல்லைன்னா, பிரஜைகள் பண்ண பாபம் அத்தனையும் ராஜாவின் தலையில தான் போய் ஏறது. இன்னைக்கு உண்டா சுவாமின்னா அடியும் தெரியாது, இதுக்கு இதுக்கு பதில் கட்டலாம் அடியும் தெரியாது. ஏன்னா இது எங்கேயா வம்புல போவோம். பிரஜைகள் பண்ணக்கூடிய குற்றங்கள் அத்தனையும் யாக போகும்னா ராஜா மேலதான் போய் விழும். அத்தனை பிரஜைகள் என்ன பாவம் பண்ணலாம், அது ராஜா தலையில தான் ஏறுது. அதனால அவர் ரொம்ப உயர்ந்தவர், என்னவா சொல்ல பாபிஷ்டனா இருக்காரு. அதனாலதான் அந்த காலத்துல சமாசீனம் பண்ணணும்னாலே அந்த அவளுக்கு என்னென்ன உண்டு, எழுதியது உண்டு, ஏதாவது கொஞ்சம் இதுல விருப்பம் இருக்கா பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அவள் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு 6 மாசம் போட்டு பண்ணட்டும், அப்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் மாறணும். இன்னைக்கு அப்படி இல்லை சுவாமி, இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரா, ஒன்னும் வேலை இல்லையா, பிரயோஜனம் இல்லை. சமாசீனம் ஆச்சாரிய சம்பந்தம் பெறணும்னாலும் அதுக்குண்டான யோகிதை பெறணும். இது வெறுமனே ஆயிரத்தி சுவாமி, எனக்கு ஒன்றும் வேலை இல்லை சுவாமி, தோலை வேணா காமிக்கிறேன், அவர் என்ன அந்த நெருப்பு போடுறார் இல்லையா, நெருப்பு எதுவும் போட சொல்லுங்க, சூடு சூடு போடுறார், என்னென்னவோ சொல்றா, அதுக்கு என்னென்னவோ பேர்லாம் கொடுக்குறா, சாம்பிரதாயத்துல என்ன பேர் அதெல்லாம் விட்டுறா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி. அதனால இங்க என்ன ராஜா சர்வபோமன், அதனால்தான் அவன் பண்றது இல்லை. ஏன்னா ஐயோ பண்ணக்கூடிய தப்ப ஆச்சாரம் போய் சேர்ந்துருக்கணும். இந்த சிஷ்யனை ஏதாவது பண்ணினான்னா, அதனாலதான் சிஷ்யால எந்த சிஷ்யாலும் உயர்தே கிடையாது. தப்பு பண்ணவிட பரவாயில்ல, வா 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 கணிசித்து கொண்டு அவளை நல்லா அரவணைத்து கொண்டு அவளுக்கு புத்தி வேணும் பாக்கிறார் இல்லையா. அதைத்தான் நம்மாழ்வார் பண்ணான்னு மதுரகவியார் தெரிவிக்கிறார், அதைத்தான் வடுகன் சுவாமி ராமானுஜர் பண்ணான்னு வடுகணம்பி தெரிவிக்கிறார், அதைத்தான் புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர் பண்ணானு. அதனால ஆச்சாரனுக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா ராஜா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிரஜைகள், ஏன்னா பிரஜைகள் தப்பு பண்ணாம நடத்த வேண்டிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவன் ராஜா, பண்ணிட்டான்னு வச்சுக்க அந்த பாபுள்ள ராஜா தலை தானே இருந்து. அதனால அவ வந்து என்ன சொல்றா, கிடையாது சார்வபௌமர் கிடையாது, உயர்த்தி கிடையாதுன்றார். ரெண்டு சரியா போயிடுச்சு. அப்ப மலடி ஒரு ஒரே ஒரு குழந்தையா இருந்தா மலடின்னு சொல்லலாம் சொல்லிட்டார். அடுத்து இந்த பிரஜையுடைய பாவங்கள் எல்லாம் ராஜாவின் ஏறபடியாலே சார்வபௌமன்னு சொல்ல முடியாது. ஆயிடுச்சு. மூன்றாவது ரொம்ப முக்கியம், ராஜ மகிஷி பத்திவிரத்தை இல்லைன்னு சொல்லணும். யார் சுவாமி சொல்லுவா, சொல்றவா தலை போயிடும். இப்ப ஆளவந்தார் சொல்லி ஆகணும், யாரால சொல்ல முடியும் ராஜ மகிஷி பத்திவிரத்தை இல்லை அப்படின்னா? கோமரதா ராஜாவுக்கும் கோரும் பத்திவிர, ராஜ மகிஷும் கோருமானோ, பத்திவரிசை இல்லைன்னு சொல்லணுமோ. அப்ப பத்திவிரத்தை சொல்லிட்டார் சுவாமி, பத்திவரிசை இல்லைன்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படியே பாக்குறாரு, ஏன் இல்லைன்னா நான் ஜெயிச்சேன்னா இந்த பாரு, ராஜ மகிஷி ஒரு ஒரு பந்தயம் வச்சிருக்கலாம் ராஜாவோட. என்ன பந்தயம் வச்சிருக்கான்னா, ஆளவந்தா ஜெயிச்சிட்டாருன்னா பாதி ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கைப்பிடித்த மனவாளன ராஜா இருக்கா இல்லையா, அந்த ராஜாட்டத்தை போட்டு போட்டு சொல்லி, அவ கைப்பிடித்த மனவாளன் இதை போட்டு போட்டு சொல்லியிருக்கா இல்லையா, பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காளனோ. இந்த மாதிரி சொல்லாமா, கணவனிடத்துல அது பர்த்தாவிடத்துல ராஜாவிடத்துல இந்த மாதிரி போட்டு போட்டுண்டு போட்டு போட்டு உபந்திரம் இல்ல, அவன் ஜெயிச்சான்னா அந்த பாதி ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லலாமா? ஒரு தர்ம பத்திரி சொல்லப்படாதனோ? அப்ப என்னமாவா பத்திவிரத்தை? இல்லையே பத்திவிரத. அதனால இந்த பத்திவிரத்தை கைப்பிடித்த மனவாடித்த அந்த பத்தாவணத்துல முதல்ல போட்டிக்கு பரிசு சொன்னாலே தப்பு. ரெண்டு பேரும் போட்டி இருக்கா இல்லையே, சொன்னாலும் தப்பு இல்லையா? இந்த தவறுகள் எல்லாம் பண்ணபடியாலே பத்திவிரத்தை தனத்தை இழந்தால் ராஜமகிஷி. அதனால அவன் பத்திவிரத்தை அல்லல் பாருங்க, வேறத்தும் சொல்லல, பத்திவிரத்தை அல்லன்றான். அதன் பிறகு பாதிய ராஜ்யம் கிடைச்சு, அதன் பிறகு அந்த பட்டமகிஷி நல்லா பாருங்க பாதிதான் கிடைச்சிட்டும். இதெல்லாம் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? ஜெயிச்சாச்சு, ஆளவந்தா ஜெயிச்சாச்சு, ஆக்கியாவிடம் தோத்துட்டார், தோத்தாச்சு. ஏன்னா அவரு அவரால் சொல்ல முடியல, இவர் சொல்லிட்டாருனோ. தோத்த உடனே பாதி ராஜ்யத்தை இவரை கொடுத்துட்டான், அவ பாதி ராஜ்யம் வாங்கிட்டாலும் ராஜாட்டு. அந்த பாதி ராஜ்யம் இவர்கிட்ட கொடுத்துட்டு குழந்தை பாண்டி இருக்காரனோ, இவர்கிட்ட கொடுத்து அவனை ஆலங்கினம் ரெண்டு, எம்மை ஆளவந்தீரோ, எம்மையும் ஆளவந்தீர், இந்த ராஜ்யத்தையும் ஆளவந்தீர்ன்றதுக்கு தான் அப்ப கொடுத்த பேர் தான் ஆளவந்தான்னு பேர். அதுக்காக தான் இத்தனை சரித்திரம் வந்தது. அப்ப கொடுத்தவர் தான் ஆளவந்தா என்று பெயர்னா, அவருடைய இயற்பெயர் என்னன்னா யமுனை தலைவன். நாதமுனிகள் அங்க கைங்கரியம் பண்ண காலத்திலே நாதமுனிக்கு யமுனை திறக்கு சொல்ல ஆசையா கொடுத்தாரு. ஈஸ்வர பட்டருடைய குமாரன் நாதமுனிகள், நாதமுனிய தகப்பனார் பெரிய ஈஸ்வர பட்டர். அந்த நாதமுனிகள் நல்லா பாருங்க, குமாரன் நாதமுனியுடைய யமுனை திற பெயர், நாதமுனிகள் குமார ஒருத்தர் இருக்காரு, நாதமுனிகளின் பேரன்தான் ஆளவந்தார். நாதமுனிகளுடைய குமாரருக்கு பெரிய ஈஸ்வரமுனிகள், தாத்தாவுக்கு ஈஸ்வரமணிகள், பேரனுக்கு ஈஸ்வரமணிகள். நான் பாத்துக்கணும், தாத்தா யாரு? நாதமுனுடைய தகப்பனாருக்கு ஈஸ்வரமணி பட்டர்னு பேரு. அதே நாதமுனியுடைய பிள்ளைக்கு ஈஸ்வரமணிகள்னு பேரு. அதே ஈஸ்வரனுடைய குமாரனுக்கு ஆளவந்தான் பேரு. அப்ப யமுனை துறைவன் பேரு. அப்படி ஏன் அந்த யமுனத்துறையின் பேர் வச்சான்னா, தம் பேரை வைக்க வேண்டாம், என்னுடைய தகப்பனார் பேரை என் பிள்ளைக்கு வச்சுட்டேன், என் பேரனுக்கு என் பேரை வைக்க வேண்டாம். என்ன வைக்கணும்? இது கண்ணனுக்கு நான் கைங்கரம் பண்ணிருக்கேன், அந்த கண்ணன் ஞாபகார்த்தமா யமுனைத்திரவன் பேர் வைக்கலாம்னு அவர் வச்சு யமுனைத்திரவன். ஆக யமுனைத்திரவன் இணையடியான், யமுனைத்திரவன் இணை. அப்ப இணையடி ஒண்ணு கொன்னு துணையாக பரஸ்பர சதுர்த்தமான திருவடி. இந்த திருவடிக்கு சமம் அந்த திருவடி, அந்த திரு வலது திருவடிக்கு சமம் இறது திருவடி, இறது திருவடிக்கு சமம் வலது திருவடி, அதான் இணையடியாம். யமுனைத்திரவன் இணையடியாம் கதிபெற்றுடைய அப்படிப்பட்ட அந்த சதுசமான திருவடியிலே பெற்றிருக்கும் ராமானுஜன் இணையடியாம் கதி பெற்றுடைய அந்த எம்பெருமானார் என்னை ரட்சித்தருளினார். என்னை ரட்சித்தார், எப்படி அறிவித்தார், யார் தெரிவிக்கிறார்? திருவரங்கத்தை என்னை காத்தனின் தெரிவிக்கிறார். ஆக துய் நெறிசேரி எதி கேட்கிறவன் யமுனை தலைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனே. இது ஒரு பகுதி. இனி துய் நெறிசு, இனி நிதியை இனி அங்க போட்டுக்கணும். துய் நெறிசேரி எதி கேட்கிறவன் யமுனை தலைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனே. இது ஒரு பகுதி. பின்பகுதியை முன்னாடி எடுத்து போடணும், அதை முன்னாடியே சொன்னணும். பின்பகுதியை முன்னாடி எடுத்து போட்டுக்கணும். முன்னாடி இருக்கிற பகுதி பின்னாடி இருக்க படியே இனி தூய் நெறிசு, இனி இனி எடுத்துங்க போடணும். இனி நிதியை பொழிலும் முகிலின்றி நீசர் தன் வாசல் பட்டு துதி கற்றுவர்கள் திபல்கின்றேன். ஆக காத்தனே என்று சொன்ன பிறகு இனி ஆரம்பிக்கணும். என்ன காத்தனே? ராமானுஜன் என்னை காத்தனே சொன்னதுக்கு அப்புறம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நிதியை பொழிலும் முகில் என்று நான் ஆரம்பிக்கணும். அவர் என்னை ரட்சித்த பிறகு இனி நான் வேறு நின்று வேற இடத்துல போய் கண்ட வாசல போய் நிக்க மாட்டேன். நிதியை பொழிலும் முகிலந்து. அப்ப இல்லைய சுவாமி, அவர் நிறைய கொடுப்பார சுவாமி, அவர் பெரிய இதுவா இருக்கு, நிறைய கொடுக்குற மாதிரி இருக்காரு. அவர் தான் பணம் காசு முகில், நிதியை பொழிலும் முகில், மேகங்கள் நல கொடுக்கும். இந்த கொடுக்குறவருக்கு முகில்னு பேரும், முகில் பேர் இல்ல, இவரா சொல்லிக்கிறாரு. ஏன்னா சாமானிய முகில் என்ன கொடுக்கும்? மேகங்கள் மழை தானே கொடுக்கும். இந்த முகில் என்ன கொடுக்குதுன்னா, நிறைய பணம் காசு கொடுக்கறதா, நிறைய சொத்து சுகம் எல்லாம் கொடுக்கறதா. அப்படிப்பட்ட முகில் நிதியை பகிர் முகிலந்து நீசர்தம் வாசல் பற்றி துதி கற்று ஸ்தோத்திரம் பண்றாங்களே. என்ன ஸ்தோத்திரம்னா, நேர போய் வெறுமனே ஸ்தோத்திரம் பண்ணப்படாதான். அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த யார் இருக்கா? அந்த நிதியை பொருள் முகில் இருக்காரு இல்லையா, கொடுக்கக்கூடிய பெரிய வல்லர். அந்த வல்லர் எதுக்கோ கொடுக்குறாரு, கொடுக்குறாருனோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், என்ன சுவாமி இப்படி சுவாமி பண்றது, அதுக்கும் பள்ளிக்கூடம் இருக்குங்க. வாங்க ஒரு ரெண்டு 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 கோர்ஸ் படிங்க, ரெண்டு கோர்ஸ் நாலு வருஷம் படிச்சுட்டாருன்னா ஸ்தோத்திரம் என்னமா பண்ணலாம், அந்த நிலையை போயில முகிலன்றதுக்கு பள்ளிக்கூடத்தை வைத்துக் கொண்டு நன்னா கண்டானா. என்ன சண்டை சொல்றாளாம், நம்ம எல்லாம் திருப்பல்லான்னு சண்டை சொல்றோம்,
அந்த மாதிரி சங்க சொல்றா போல சங்க சொல்லி முன்னூறு சொல்ல பின்னூறு சொல்றாருன்னு அக்ஷரம் எடுத்திருக்காரு. மனவரம் அப்படியே எடுத்திருக்காரு. முன்னூறு சொல்ல பின்னூறு சொல்றாரு அப்படின்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இது ஆச்சாரியன் சொல்லுவார். சிஷியாலாம் என்ன பண்ணுவா சந்தை கேட்கிறவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. மூணு தடவை சொல்லணும். சாஸ்திரம் வந்தா ரெண்டு தடவை சொல்லணும். சந்தை சொல்றதுன்னா இதான் சந்தை. சாஸ்திரம் ரெண்டு தடவை சொன்னாலே போன சந்தைக்கு. ஆனா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மூணு தடவை சொல்லணும். அப்பனா இது கஷ்டம்னு பார்த்துக்கணும். இன்னமும் அது கஷ்டம் அது கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். அது ரெண்டே தடவை தான் சொல்லியிருக்கு. இது மூணு தடவை சொல்லியிருக்கு. இது சொல்ல அந்த மாதிரி இந்த நிதியை போயிடும் முகிலான அந்த மனுஷனை நன்னா ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நன்னா என்ன பண்றான் சந்தை சொல்றானா சங்க சொல்லி சொல்லி அந்த வாத்தியார் முன்னுடி சொல்றான் இவர் பின்னுடி சொல்றான் ஸ்தோத்திரம் பண்றது அவ்வளவு முக்கியம் தெரிவிக்கிறாரே. அப்படிப்பட்ட துதி கற்று நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதி கற்று ஸ்தோத்திரங்களை கற்று உலகத்தில் நீசர்கள் பணம் இருக்கின்றதுக்காக இன்று இன்று பேசுற என்ன பண்ணுவோம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் பணம் காசு நிறைய இருக்கிறவாள்லாம் எப்படின்னா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அந்த மாதிரி பேசினேன் இன்னைக்கு இருக்க நிலைமை அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குமா? நீங்களே இந்த மாதிரி இருக்கிற நேற்றுக்கு சாத்த வந்து சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் அதை சாப்பிடுங்கண்ணா நேற்றுக்கு என்னமா சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிடுனா இன்னைக்கு வேற ஏதாவது கொடுக்குறானோ அதே மாதிரிதான் அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணுமோன்னு அவன் என்னன்னா பணம் காசு இருக்கிறவா எப்பொழுதுமே ஒவ்வொரு நாள் மாத்திட்டே இருப்பா மாத்திட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நாளனுக்கு ஒரு பேச்சு அப்படிப்பட்ட நீஷர்கள் வாசலில் இருக்க மாட்டேன் நான் நிற்பேனா இருக்க மாட்டேன். எப்ப ஏன்னா சில பேர்லாம் இருக்கா எப்ப வருவான்னு வாசல்லையே காத்துட்டு போனான் வாசல். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு நம்ம பாரத தேசத்துல அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலையில அவ வாசல்ல போய் படுகாடு கிடக்குறான். எப்ப வருவா எப்ப வருவா எப்ப வருவா ஏன்னா ஏதோ ஒரு பதவி வேணும் ஏதோ ஒரு ஆசை வேணும் ஏதோ ஒரு சொத்து வேணும் சுகம் வேணுன்றதுக்காக நின்றுட்டு இருக்காள்லையா எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்காளியா அந்த மாதிரி நிக்க மாட்டேன். ஏன்னா அங்க நிக்கிறான் நர நேர நேரமா நின்றுட்டு இருக்கா எங்க நிக்கிறோம் அங்க நிக்கிறது இல்ல திருவேங்கட முடியாட்டா அஞ்சு மணி நேரம் நிக்கணுமா சுவாமி என்னால அது முடியாது நிக்கணுமே அஞ்சு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் நிக்கலாம். கிடைக்கிறது என்ன திருவேங்கட முடியாது தரிசனம் கிடைக்கிறதுனும் அவருடைய சேவை பாதை கிடைக்கிறதுனும் அதை கிடைக்கிறது ஐம்பது மணி நேரம் கூட நிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அங்க நிக்க மாட்டேன்றான் எங்கேயோ யார் வீட்டு வாசல்ல என்ன கிடைக்கும் என்ன கிடைக்குன்னு நின்றுட்டு இருக்கணும். நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம அதான் நிகுதியை பொருள் நீதியில் என்று நீசர்தம் வாசல் பட்டு துதி கட்டு. அந்த சுதி கட்டு எதற்காக அவன் வாசல போய் நிக்கிறேன்னா என்ன ரட்சிக்கத்துக்கு இருக்காரே சுவாமின்னா இவன் என்ன நினைச்சிருக்கான் என்ன அவன் தான் ரட்சிக்க போறான் அவன் தான் ரட்சிக்க போறான் அவன் தான் ரட்சிக்க போறான் அப்படின்னு. ஆனா இப்ப அவங்க நான் என்னத்திலும் திருவாளுமே எழுந்திருக்கேன்னா என்ன ரட்சிக்கத்துக்கு அவா இல்ல ராமானுஜர் இருக்காரு. ஆனா இங்க நான் காத்துட்டு இருக்கல சாமானியம் லோகத்துல எப்படி இருக்கு யார் ரட்சிக்க வராளோ ரட்சிக்க வரவால ரட்சிக்கப்படுபவர்கள் போய் காத்துட்டு இருப்பார். ஆனா இங்க அப்படி இல்லை நாம ரட்சிக்கணுமே ரட்சிக்கணுமே ரட்சிக்கணும் ராமானுஜர் என்னை ரட்சிப்பதற்காக நாம் காத்து கொள்ளாமல் இருக்க செய்தையும் என்னை ரட்சிப்பதற்காக அவர் காத்துட்டு இருக்கார். இப்ப எது முக்கியம் அவர் என்ன ரட்சிக்கிறதுக்கு அவர் காத்துட்டு இருக்க செய்து யாரோ ரட்சிக்க போறான்னு நான் போய் காத்துட்டு இருக்கணுமா தேவையில்லையே. இது சொல்ல வந்தேன்னா இனி காத்திருக்க தேவையேன்னா ரட்சிக்கப்படுவன் எப்ப வருவான் எப்ப வருவான் சுவாமி காத்துட்டு இருக்காரா நான் எதற்காக ரட்சிக்கிறவன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கணும் ராமானுஜர் அப்படிதான் அப்படிப்பட்ட ராமானுஜர் என்னை ரட்சிக்கணும் ரட்சிக்கிறாரு அப்படின்னு. சரி சுவாமி அது மட்டும் இல்ல இது மாதிரி ரட்சித்து இருக்காரா ரட்சி ஏன்னா காத்துட்டு இருப்பாரா இன்னும் வரலையே வரலையேன்னு ஜோர்த்து கோஷ்டி கட்ட சகவாசம் இருக்க கோஷ்டி இப்படி ஆச்சாரிய புருஷர்கிட்ட ஒரு ஒரு திருக்குமாரர் சுவாமியுடைய ஆச்சாரிய புருஷர் ஒரு திருக்குமாரர் அப்படின்னு பேரை சொல்ல முடியல அந்த திருக்குமாரர் கெட்ட சகவாசம் கோயிலில் போயிட்டார். யாராவது திருத்த பார்த்தா திருத்த முடியல ஆச்சாரனே சுவாமி ராமானுஜர் கையை பிடிச்சினார் நீர் தான் திருத்தணும் என் பிள்ளைய அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வர சொன்னார் சிஷியால விட்டு வர சொன்னார் வந்துட்டான் ராமானுஜர் சொன்னார் வந்துட்டான். வந்த உடனே அவருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ எது எது புத்திபதி உபதேசம் எல்லாம் பண்ண அதான் உபதேசம் பண்ணார் உட்காந்து விட்டான். ராமானுஜர் சொல்லியிருக்க சரி உட்காந்து பேசலாம்னு சொல்லி பேசினான். பேசிட்டு நாலு நாள் காலக்ஷம் பண்ணார் ராமானுஜர் கூட அஞ்சா நாள் காணும் சுவாமி காலக்ஷத்து புத்தகத்தை திறக்கிறார் கிரந்தத்தை திறக்கிறார். திறந்த உடனே அந்த பிள்ளையா காலட்சம் பண்றதுக்கு யார் யார் வந்திருக்கான்னு ஒரு பார்வை பார்க்கணும். அடியே பாக்கிறது அவர் பாக்குறாரு இப்ப எங்க பாக்குறது ஒண்ணும் பார்க்க முடியாது அவர் பாக்குறாரு அப்படியே சுத்தி பித்தி பாக்குறாரு அந்த பிள்ளையாண்டான காணும். உடனே சிஷியாட்ட கேட்கிறார் எங்க அங்க காணமே எங்க போயிட்டார் அப்படின்னா சுவாமி அவரை நீர் விட்டுடலாம் நாலு நாள் இருந்தா அதுவே பெரிய விஷயம்
கடைசியில அவன் எங்கிருந்து வந்தான் அந்த இடத்துக்கு போயாச்சு, அந்த தூத கோட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. நீர் அவரை விட்டுடலாம், எங்களுக்கு சொல்ல உங்களுடைய உபதேசம் காத்துன்னு இருக்கோம், உங்களுக்காக நான் காத்துன்னு இருக்கோம்னார். சாமி பார்த்தார், கிரந்தத்தை மூடிட்டு கிளம்பிட்டார். அங்கிருந்து என்ன கிளம்பிட்டா என்ன சுவாமினா, இன்னைக்கு காலசம் அங்க இருக்கு, எங்க இருக்கானு அங்கதான் காலசம், நீங்களும் அங்க வாங்கிட்டேன். நேர சுவாமி கிளம்பினார். அந்த தூர்த்த கோஷ்டி அந்த சகவாசத்தோட அந்த பிள்ளையாண்டா அங்க இருக்கானு நேரா பார்த்தார். அந்த பையன் அங்கிருந்து பாத்துட்டான், ஓ ராமானுஜன் நம்ம தேடின்னு வரான்னு பாத்துட்டான். அங்கிருந்து அவன் சத்தம் போட்டுருக்கான், ராமானுஜரே உம்மை நான் விட்டு விட்டோம், இனி உம்மிடத்தில் உமக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, உம்மை நான் விட்டு விட்டோம், நாம் இந்த கோஷ்டிலே இருக்கோம், இதுவே எனக்கு ஆனந்தமா இருக்கு, இந்த கோஷ்டிலே இருக்கோம் அப்படின்னு அங்கிருந்து சத்தம் போடுச்சு. சுவாமி இங்கிருந்து சொல்றாரு, நீர் என்னை விட்டாலும் நாம் உண்மை விடுவதாக இல்லை, இதுதான் ராமானுஜர். அந்த ராமானுஜர் ஒரே வழி உய்ய ஒரே வழி உடையவர் முடிஞ்சு அந்த கதை காத்துட்டு இருப்பா, வேற எதுவும் கிடையாது. அந்த ராமானுஜர் ரட்சிக்க போறார், அதைத்தான் இங்க திருவருகத்தை வந்திருக்கிறார். நாம விட்டாலும் அவர் விட மாட்டார். அத்தர் காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அத்தர் காருண்யம், நீர் என்ன விட்டாலும் நான் உன்னை விடுவதில்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த காரியம் அதைத்தான் ராமானுஜர் தெரிவிக்கிறார். ராமானுஜர் என்னை காத்த பிறகு நான் எதுக்காக மத்த இடத்துக்கு போகணும், போக வேண்டிய அவசியமே இல்லையே, அவசியம் இல்லைன்னா அவர் கொடுக்க போறான்னு போகணுமா, தேவையில்லை, ராமானுஜர் எல்லாமே கொடுப்பார் இல்லையா, ராமானுஜர் எல்லாம் கொடுக்க போறச்சு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதைதான் அப்படிப்பட்டவர் தானே நான் மத்திய போக மாட்டேன்னு தெரிவிக்கிறார். மணவாளம் அவருடைய வியாக்கியானம் உற்று பெற்றது, அற்புதமான வியாக்கியானம் சுவாமி திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம். அவதாரி வாசிக்கிறேன், 21 பாட்டு. இவ்வளவும் ஆழ்வாருடையவும் ஸ்ரீமன் நாதமுனுடையவும் சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானோருடைய வைபவத்தை அருளி செய்து கொண்டு வந்து இதிலே சர்மபர்வ நிட்டர் எல்லாருக்கும் நம் சுவாமியான ஆலவந்தாவுடைய திருவடிகளை உபேயமாக பற்றின எம்பெருமானார் என்ன ரட்சித்தரன் பின்பு இனி நீச்சரான மனுஷரை துதித்து கிளேசப்படேன் என்கிறார். யாரா புஸ்தகம் வச்சிருந்தா அடிய வாசனும் இந்த 21 பாட்டு அவதாரிகை. இந்த அவதாரிகையும் இந்த பாட்டு நிதியை பொயிலும் முகில் என்று நீ சந்தம் வாசல் பற்றி துதி கற்றுள்ள இந்த ரெண்டு பாட்டையும் அப்படியே தனித்தனியா வச்சுட்டு போ. இந்த பாட்டுல என்ன சொல்லிருக்கோ அப்படியே எழுதியிருக்கார் சுவாமி திருலோகஞ்சேரி சுவாமி, அப்படியே எழுதியிருக்காரு. பதமுறை பதமுறை அவதாரிகன்னு ரொம்ப அவதாரிகன்னாலே அதுல சொல்லப்பட்ட கருத்து நம்ம பூர்வாச்சாரில் இருக்கக்கூடிய பெரிய உயர்ந்த குணம் என்னன்னா, நமக்கு என்னமா புரிய வைக்கணுமோ ரொம்ப சுலபமா புரிய வைப்பார், அது இனிப்பா புரிய வைப்பார். அது மட்டும் இல்ல நாழி கடத்த மாட்டான், எவ்வளவு அடியா ரொம்ப நாழி கடத்துல அவ எவ்வளவு சுருக்கமா சொல்லணுமோ ஆனா அதுல நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அதை மட்டும் அதான் இருக்கிறாங்க. இவ்வளவும் ஆழ்வார்களுடையும் ஸ்ரீமன் நாதமுனன் சம்பந்தத்தை இட்டு ஆழ்வார்கள் சம்பந்தம் இது வரைக்கும் சொல்லிட்டார், 19 பாசம் வரைக்கும் நாதமுனிய சம்பந்தம், அதுக்கப்புறம் 20 பாட்டில் சொன்னார் இட்டு எம்பெருமானால் வைபவத்தை அருளி செய்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதிலே சர்மபஷ்டர் இட்ட எல்லாருக்கும் சுவாமியான ஆளவந்தார் திருவடி சர்மபர்தான் தூய்நெறி சேர் பார்த்தோம், தூய்நெறி எது சர்மபர்மனிட்டை, சர்மபர்மனிட்டை இருக்கு எல்லாருக்கும் சுவாமியான ஆளவந்தாடு திருவடிகளை உபாய உபேயமாக பற்றின ஆளவந்தார் திருவடியே புருஷார்த்தம், ஆளவந்தார் திருவடியே 6 வழி. அப்ப வழியும் அதுதான், புருஷார்த்தம் அதுதான், ஆரணக்கனின் பாதமேன் ஆழ்வார் வனமாமலை பெருமாள்கிட்ட தெரிவித்தாய். அதே போல இங்க 6 அது ஆளவந்தார் திருவடி. இங்கு உண்டா சொன்ன ஏத்மதாம் போது அத்தியாய விஸ்வஸ்தான் அசேஷ கல்மசகா வஸ்துதா உபயாதோகம் யாமுனேயம் நமாவிதம் தெரிவிக்கிறாரியா அப்படிங்கிறது உபாய உபயமாக பற்றி எம்பெருமானார் என்னை ரட்சித்தருணின பின்பு என்ன ரட்சித்துட்டாருனோ இனி நீச்சரான மனுஷனை ஸ்துதிப்பேன் துதியேன். அது திருவனந்தம் தெரிவிக்கிறது, இனி நீச்சரான மனுஷனை துதித்து கிளேசப்படை துதித்து கிளேசப்படுனா சுதித்து சமப்பட மாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அவதாரிகை அவதாரி தெரிவித்து பிள்ளரோகஞ்சியுடைய வியாக்கியானம். அதாவது ஸ்ருதி பத விபரீதா வேல கல்ப சுதவு பிரச்சந்தி புருஷயோக பிரசாத் கோண தத்ய தத்ய என்கிறபடியே அபரிசுத்தமாயிருக்கிற உபாயாந்தரங்களுக்கும் பிரபகாந்த பரித்தியாகத்துக்கும் அஞ்ஞான அசக்திகள் என்று சொல்வ விரோதமே பிரதான ஹேத்து என்றும் மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சைலம் போலே அகங்கார மிஸ்ரமான உபாயாந்திரம் என்னும் சொல்லுகிறபடி சொல்லப்படுகிற
அபத்தங்கள் என்றுமின்றிக்கே அத்தியந்த பரதந்திரனா சொரூபான ரூபனாய் அதினம் பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான ஈஸ்வரனை பற்றுகை அன்றிக்கே மோட்சைக்கு ஏதுவான சதாதனை பற்றி இது வரைக்கும் பார்த்துக்குவோம். ஆச்சரியமான வியாக்கியானம், கொஞ்சம் நன்னா சம்பிரதாய அர்த்தங்கள் நன்னா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா கேட்கலாம். அதாவது இதுல என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஆத்திரத்துல அப்படியே தலையை கொடுத்துருக்கார் இருக்கட்டும், இவர்கள் இருக்கும் ஒவ்வொரு நெறி தூய்நெறி தூய்நெறி தூய்நெறின்னு பார்த்தோம்னோ அந்த தூய்நெறி சொல்லிட்டு வரார் சுவாமி. என்னன்னா முதல் நான்கு தூய்நெறி சொல்றார். முதல் தூய்நெறி, தாங்கள் உபாயாந்தரங்களை விட்டவர்கள். இதுதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லியாச்சுன்னா பிரபன்னன், தன் முயற்சி கூட சுரட்சனே சாண்மயம் ஒழிகை, தன் முயற்சி இருக்கலாமான முயற்சி கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா கீழ் வந்துட்டு சுவாமி அடிபட்டு எடுத்து என் முயற்சி கூடாது நான் ஒண்ணும் பண்ணிக்கூடாது அது அர்த்தம் இல்லை. மோட்சோபாயத்துக்கு தன் முயற்சி கூடாது அதுதான் அர்த்தம். சிலதெல்லாம் ஒரு தவறான கருத்து எடுத்துக்கிறார். இவ ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் கீழே வைந்தாலும் ஒண்ணும் பண்ணப்படாது, அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும், ஒன்றும் போடாது, டாக்டர்கிட்ட போகக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை. இவாளா இதை கற்பனையா பண்ணிக்கிறான். அதெல்லாம் சரீரத்துக்கு என்ன வேணுமோ தாராளமா பண்ணிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனா ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு நீ பண்ணப்படாது, அதுதான உபாயாந்திர சம்பந்தம். அந்த தாங்கள் உபாயாந்திரங்களை விட்டவர்கள், அதான் என்ன பாருங்க உபாயாத்திரம் விட்டவர்கள் இந்த அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நாலு படிக சர்மபர்வ நிட்டையை நாலு படிக்கட்டா தெரிவிக்கிறார். சர்மபர்வ நிட்டையை நாலு படிக்கட்டா தெரிவிக்கிறார். இவர்களுக்கும் ஒவ்வொரு தூய்நெறியை சொல்லிட்டு வர்றார். முதல் தூய்நெறி உபாயாந்திரங்களை விட்டவர்கள். ஏன் விட்டா சுவாமி? சுத்தமா இல்லை சுவாமி, அழுக்கு இருக்கு. உபாயாந்திர சம்பந்தம் என் முயற்சி, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இத்தனை பண்ண அத்தை பண்ண அத்தை பண்ண அத்தை பண்ண அதனால பகவான் கொடுக்குறீங்கிற என்ன இருக்கு இல்லையா, அதை விட்டுணும். அதான் உபாயாந்திர சம்பந்தம். அந்த உபாயம் சப்தம்னா அப்ப அது என்ன சுவாமி இருக்கு? அது அழுக்கு இருக்கா? சுத்தி இல்லாம இருக்கு, அழுக்கு இருக்கு, அழுக்கு நிறையவே இருக்கு. அப்ப இதுல என்ன வருதுன்னா, அப்ப உபாயாந்திர சங்கள் ஏன் அப்பனா அழுக்கு இருக்கிறதுனால விட்டாரா? அப்பனா இவரால் பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்றதுலாம் உண்டானா இல்ல அஞ்ஞான அசக்திகள் என்று என்ன பாருங்க. இவ அதை விட்டதுக்கு என்ன காரணம்? பூர்வாச்சாரம் விட்டதுக்கு என்ன காரணம்? யாரார் விட்டுருக்கா? ஆலவந்தாவுடைய சிஷ்யர்கள் ஆறு பேரும் விட்டுருக்கா அப்படி? ஆறு பேரும் உங்களுக்கு பொதுவா சொல்லிட்டு இருக்கேன், அத்தனை பேரும் விட்டுருக்கா? யாரல்ல, ஆலவந்தாருக்கு நிறைய சிஷ்யாக்கள் இன்னதுன்னு அது குறிப்பா ஒரு ஆறு பேரும் எடுத்திருக்கோம். அதே போல ராமானுஜருக்கு 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 சன்னியாசிகள், அதே போல அம்மங்காரர் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டி எத்தனை பேரு? ஒருத்தர் அன்னைக்கும் திருத்தேர் உற்சவம் வந்தாச்சுன்னா சுவாமி எம்பெருமானார் திரும்பின அந்த ஆண்டாள் கோஷ்டி தான் பார்க்கலாம், வேற யாரையும் பார்க்க முடியும். புருஷால பார்க்க முடியுமாண்ணா? அவ்வளவு தூரம் கணிசி பார்க்கலாம். அதான் வந்து இந்த தேர் ரதத்தை அந்த வடத்தை பிடிச்சிட்டு பாருனா எல்லாமே ஆண்டாள் கோஷ்டி தான். எதிராதா 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 எதிராதான் திருட்டு காலம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை கோஷ்டி இருக்கச்சு, அத்தனை பேரும் உபாயாந்திர சம்பந்தத்தை விட்டவர்கள். அப்ப குறிப்பா என்ன நமக்கு புரியணுன்றதுக்காக எது போல திருப்பாவையில 10 பெண்கள் எழுப்பினான், ஆனா 5,00,000 கோடி பெண்கள் இருக்கா, அத்தனை பேரும் எழுப்பின சுவாமி, அத்தனை பாட்டு வைக்கலையே சொன்ன ஆண்டாள் தானம் வச்சுருவா, அவளுக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணு சாமர்த்தியம் இல்ல, தானம் வைப்பா. பெரிய பாச்சான் வியாச்சான் நம்ம சுவாமி சொல்லுவாரு, பெரிய பாச்சான் முடியும். அப்பனா 10,00,000 கோடி பெண்கள் எழுப்ப, 5,00,000 கோடி பெண்கள் எழுப்பணும்னா 5,00,000 பாசனம் வைக்கணும், 30 பாட்டு இல்ல, 5,00,000 பாசனம் ஆகணும். 5,00,000 பாசனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆண்டாளம் பண்ணிடுவா, பெரிய பாச்சான் வியாக்கியானம் பண்ணுவா. சரி சுவாமி, சாத்துவன் என்ன பண்றது? திருப்பாவை சாத்து பண்ணா 30 நாளை அடுத்த நாள் மகர சங்கராந்தி சாத்துவன் ஆயிடணும், சாத்துவன் அதனால தான் 30 அப்ப 5,00,000 கோடி பெண்களுக்கு என்ன பண்ணா அதுக்கு தகுந்தா போல 10 பேர் எழுப்பிருக்கு. அதே போலங்க இங்க இந்த ஆழ்வார்களுக்கு என்ன பண்ணிக்கா, அந்த தூய்நெறி செய்யறது அப்படின்றதுக்கு அந்த தூய்நெறி என்று சொல்லக்கூடிய 6 பேரை பிரதானம் எடுத்துட்டா, இங்க குரத்தாள் முதலாளரும் எடுத்துட்டா இருக்கட்டும் அப்படி இருக்க செய்து இங்க இவாளுக்கு என்ன அஞ்ஞான அசக்திகள் என்று, அஞ்ஞான அசக்திகள் தாராளமா இவளுக்கு அந்த தன்னுடைய முயற்சியால பகவானை அடைவதற்குண்டான சக்தி வாழ்க்கை இருக்கு. நாம நினைக்கிறோம் சுவாமி கர்மயோகம் என்னால பண்ண முடியல, ஞான யோகம் என்னால பண்ண முடியல, பக்தி யோகம், ஏன்னா இன்னைக்கு காலக்ஷேபம்னாலே சார் இருந்தா தான், இன்னைக்கு நாற்காலி இருந்தா தான் உட்கார முடியும், எப்படி உட்கார்ந்து கேட்கிறாரோ எப்படி உட்கார்ந்து கேட்கறோம் படுத்துட்டு கேட்கறாரோ தெரியாது, அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு, தவறு கிடையாது. வயசாயிரத்து என்ன பண்றது, முட்டிகள் முற்றம் மூத்து கோல் திரையா முன்னாடி நோக்கி வளர்த்து இட்ட கால் போல் தள்ளி வல்ல இறங்கந்திரையா முன்ன
இவருடைய இளமை கெடுவதன் முன்னம் ஆழ்வார் தெரிவித்தார் போல இன்னைக்கு அந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சமம் இல்லை, ஆனா அந்த காலத்துல அது கிடையவே கிடையாது. பன்னெண்டாயிரத்து அந்த அளவுக்கு வந்துருத்தணும். அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியாளுக்கோ ஓ அவளால் முடியல போன அஞ்ஞான அசக்திகள் என்று அவளுக்கு ஞானம் நல்லவே இருக்கு. ஞானம் நீ சக்தி இல்லைன்றதுக்காக விடல, நல்ல ஞானம் இருக்கு, நல்ல சக்தி இருக்கு. ஆழம் வந்தாருக்கு ஞானத்துல குறைச்சல, சக்தியில குறைச்சல. ராமானுஜர் ஞானத்துல குறைவா, சக்தியில குறையல, தாராளமா சொல்ல முடியும். நான் உபாயாந்திரம் மட்டும் சக்தி நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு, இருந்தாலும் ஏன் விட்டா? சரி, இது ஒரு நிலை. பிராட்டி சக்தியை விட்டா, பிராட்டி தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியுமா? முடியாதான், தாராளமா ரட்சிச்சிடும். அசோகன் கூட போயிடுச்சா, ஏ ராவணா நீ பஸ்மமாக கடவதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான், சொன்னா போறோம் அப்பவே பஸ்மம். பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னா போறோம், வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே ஆழ்வார் பாசுரம். அப்படி இருக்கச்சதே ஒரு வார்த்தை சொன்ன, ஏன்னா சீதோபவன் அனுமானுக்கு சொல்லியிருக்காளே, அனுமானுடைய வாழ்வில் நெருப்பு ஏற்பட்டவுடனே அந்த நெருப்பு அனுமானை சுடாமல் இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணியிருக்காரனோ, சீதோபவன் அனுகிரகம் பண்ணியிருக்காரனோ. அதே வார்த்தையே அந்த நெருப்பு ராவணனை சுடட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறானோ, ஏன் சுவாமி சொல்லல? அப்ப அவ சக்தி இருக்கு, சக்தி இருந்த விட்டால் சக்தியை விட்டால் சீதை, சக்தியை விட்டால். ஏன்னா இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம், உபாயாந்திர சம்பந்தம், தன்னை தானே ரட்சித்துக் கொள்வது கூடாது. அப்ப சீதை என்ன பண்ணா, ராமனுடைய வில்லை எதிர்பார்த்தால தவிர தன்னுடைய சொல்லை எதிர்பார்க்கவில்லை. ராமன் வில்லுது, அவன் வில்லினாலே நான் இங்கு வர வேண்டுமே தவிர என்னுடைய சொல்லினால வரப்படாது. அப்ப அப்ப தன் சக்தியை விட்டாரனோ. அதே போல பூர்வாச்சாரர்கள் ஆரவந்தார் அவட்ட எல்லாமே தன் சொல்ல, ஏன் சொரூப விருத்தம், சொரூப விருத்தம் அவட்டார். அப்ப சக்தி இருந்தாலும் பிராப்தி இல்லை, சக்தி இருந்தாலும் பிராப்தி இல்லை. ஒண்ணுமே என்ன, ஒரு ராஜமதிக்கு ஒரு ராணி அண்ணா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பருத்து போய் நல்லாதான் கெட்டியதா இருக்கா, நல்லா நல்லா இளமையா இருக்கா, நன்னா இருக்கா? அவன் நெல் குத்த சொன்னா குத்துவாட மாட்டாளா? இல்ல குத்தத்தை அவன் தெரியாதா? இல்ல குத்ததான் அவருக்கு சக்தி இல்லையா? நல்லாவே சக்தி இருக்கு சுவாமி, குத்துவாரனா குத்த மாட்டான், ஏன்னா பிராப்தி இல்லை. நெல் குத்த முடியும், சக்தி இருக்கு, பிராப்தி இல்லை. அதே போல அவர் ராஜ மகிழ்ச்சி, அதனால அவன் என்ன பண்றா, அந்த நாரத மகிழ்ச்சி நல்லா தெம்பதான் இருக்கா, நெல் குத்த முடியும், ஆனா பண்றது இல்லையோ. குத்துவாரானா யார் குத்துன்னு சொல்றாடோ அவள் குத்து வாங்கிடுவான், அவா குத்து வாங்கிட்டு இருக்க மாட்டான் இல்லையா? அப்பா ஒரு நாள் ராணிக்கு நெல் குத்த மாட்டான் இல்லையா? அதே போல நாம அத்தனை பேரும் பட்ட மகிழ்ச்சிகள் யாருக்கு, பகவானுக்கு. இந்த இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோ, நாம அத்தனை பேரும் ஏன்னா ராணிகள் யாருக்கு, பகவானுக்கு, ஸ்ரீமன் நாராயணுக்கு. நாம தான் ராணியா சுவாமி, ஆமாம் ஒவ்வொருத்தரும் ராணி, ஒவ்வொருத்தரும் இல்லையா சுவாமி? நீங்கள்லாம் ஆண்களா இருக்கிற அப்படியே அப்படிக்கே சொல்லியிருக்கேன், ஆண் என்பது சரீரத்தை வைத்துக் கொண்டு ஆத்மா வைத்துக் கொண்டு அத்தனை ஆத்மாக்களும் சன்சுபாவம் படைத்தது, அதனால அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் யாரா இருந்தாலும் பகவானுக்கு தர்ம பத்தினி தான். அப்படி இருக்கச்சது அந்த பத்தினியா இருக்கச்சது அந்த பத்தினி பகவானாலேயே ரட்சிக்கப்படவேன்னு இருக்கணுமே தவிர நெல் குத்துவாளா? இப்ப ராஜமகிஷன் நெல் குத்தினாலா? குத்தலையே, பிராப்தி இல்லையே, ஆனா சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. அதே போல நமக்கு சக்தி இருக்கு, நமக்கன்னா இந்த இடத்துல நமக்கன்னா அடிய நெஞ்சு கூடாது, ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் நம்மளால பண்ண முடியுமா? அடியனால பண்ண முடியாது, ராமானுஜரால் முடியும், ஆரவந்தாரால் முடியும், நாதபணிகளால முடியும், ஆனா பண்ணுவாரனா பண்ண மாட்டான், பிராப்தி இல்லை. ஏன் அவ பட்ட மகிழ்ச்சி, பட்ட மகிழ்ச்சி ஆனபடியால அதே போல நம்ம அனைவரும் பட்டவனே, எல்லாரும் ராணிகள் தான், நமக்கு சக்தி இருந்தாலும் பிராப்தி இல்லை. அவன் பார்த்து ஐஷன் போனோம் அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப நம்ம எதற்காக சிரமப்படணும்? அது சொரூப விரோதம், பிரதான ஹேது பிரகோதம். இது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். இந்த திருஷ்டாந்தத்தை ஸ்ரீவசன பூஷன் எடுத்திருக்கார். இந்த திருஷ்டாந்தமே திருக்குறுகை பிரான் பில்லான் வார்த்தை, மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலம் போலே அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரங்கள். இந்த வார்த்தை திருக்குறுகை பிரான் ராமானுடைய அபிமான புத்திரர் அவர் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை அப்படியே இதை எடுத்து திருக்குறுகை ஸ்ரீவத்திரமூர்த்தி எடுத்திருக்கார் சுவாமி திருலோகாச்சாரியர். இந்த வார்த்தை அப்படியே ஸ்ரீவத்திரமூர்த்தி எடுத்துருக்காரு. எதுக்கு சொன்ன மாதிரி, மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலம் போலே அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரங்கள். எடுத்திருக்காரு எதுக்கு சொன்ன, ஒரு தங்க பாத்திரம்,
இந்த திருட்டான் சொல்ற ஒரு தங்க பாத்திரம், அந்த தங்க பாத்திரத்துக்குள்ள நல்ல கங்கா தீர்த்தம், அவித்திரமான தீர்த்தம், அப்படிப்பட்ட கங்கா காவேரி தீர்த்தம் கூட வச்சுக்கலாம். கங்கை என் புனிதமான காவேரி நடுவு பார்த்து, ஏன்னா கங்கை காரணம் புனிதம் காவேரிக்கு தான். அப்படி கட்சே தங்க பாத்திரத்தை கங்கா தீர்த்தமா காவேரி தீர்த்தமா, அந்த தீர்த்தத்துல என்ன பண்ணா தங்க குடம், குடமே தங்க குடம், சுவாமிக்கு ஜேஷ்டாபிஷேகம் தங்க கொடுத்தது அழுறோம் நம்பெருமாளுக்கு தங்க கொடுத்தாங்க, அதுவும் துலா மாசம்ல பூர்த்தியா இந்த திருமஞ்சமே தங்க கொடுத்து தான் போகும். காவேரியிலிருந்து எடுத்துன்னு போவா தீர்த்தத்தை செவிச்சிருப்பேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த தங்க குடம், அந்த தங்க குடத்துல பூர்த்தியா காவேரி தீர்த்தம் பவித்திரமான தீர்த்தம், தீர்த்தம் போயிட்டே இருக்கச்சு. யாரோ ஒருத்தர் வந்தார், என்ன பண்ணனா ஒரு துளி கல்லு, நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி தன்னா தனா அப்படின்னு அப்படி எப்படி மயங்க இருக்கிறா பாருங்க ராத்திரிலாம், அது இந்த சன்னபாட்டத்துல வந்தா நிறைய பேர் பார்க்கலாம், அப்படி மயம் கிடக்கிறாலும் அந்த மாதிரி ஒரு குழு சந்து சேர்த்தாக்கி ஒரு புளி கல், ஒரு துளி தான் நிறைய இல்லை, குடம் ஃபுல்லா தீர்த்தம் இருக்கு காவேரி தீர்த்தம் இருக்கு, ஒரு துளி அந்த கல்லு சேர்த்துட்டா. கல்லு சேர்த்தவங்க ஒருத்தர் சொன்னார், சுவாமி என்ன சுவாமி தீர்த்தம் முழுவதும் காவேரி தீர்த்தமா இருக்கு, ஒரு துளி தானே கல்லு சேர்த்திருக்கா, அது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா? இல்ல, அந்த தீர்த்தத்தை தீண்டுவாள் தீண்ட மாட்டான். அந்த சுவாமி நிறைய காவேரி தீர்த்தம் இருக்க, ஒரு துளி தானே வந்துட்டு ஒரு துளி பெரிய கட்டமானா அது தீண்டுவாள் தீண்ட மாட்டான். பொற்குடமாவும் இருக்கு, அதே போல பொற்குடனா பொன்னான குடம் தான், தீர்த்தமும் நல்ல காவேரி தீர்த்தம் தான், கங்கா தீர்த்தம் தான், ஆனா அதுல ஒரு துளி கல் சேர்த்துட்டா எப்படி தீண்ட மாட்டானோ. சரி, இப்ப பொற்குடம் எது, அந்த பொற்குடம் என்பது இந்த திரும்ப அந்த பொற்குடம் வந்தது இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் ஆனந்தம், இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் ஆனந்தம் தான் பொற்குடம். அதுல கங்கா தீர்த்தம் நன்னா இருக்கு, கங்கையோ இல்ல காவேரியோ, கங்கா தீர்த்தம் என்கிற பக்தி நன்னா இருக்கு. இந்த ஜீவாத்மாட்ட ஞானம் இருக்கு ஆனந்தம் இருக்கு, கூடவே அந்த காவேரி கங்கா தீர்த்தத்தை போல பக்தி இருக்கு, பக்தி இருக்கு, அதுல ஒரு துளி கல்லு, அது என்ன சுவாமி அந்த பக்தியில இருக்கக்கூடிய அகங்காரம், அதுதான் கல்லு சேர்த்தாப்பல், அந்த பக்தியில் இருக்கக்கூடிய அகங்காரம், அந்த அகங்காரம் தான் கல்லு ஒரு துளி கல்லு சேர்த்தா போல, அது கல்லு சேர்த்தாச்சுன்னா நல்ல பொற்குடம் தான், அப்படின்னா நல்ல ஜீவாத்மா தான், ஞானமயன் ஆனந்தமயன் ஜீவாத்மா தான். அதே நேரத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பக்தியோ ஆச்சரியமான காவேரி கங்கா தீர்த்தத்து போல பக்தி இருக்கு, ஆனா ஒரு துளினா வந்துட்டு அகங்காரம் வந்துட்டு, அந்த அகங்காரம் சேர்ந்தாலே அந்த தீர்த்தமே வீண். அதே போல இந்த பக்தி என்ன ஆகுனா இந்த பக்தி அகங்காரம் வந்துச்சுன்னா அந்த பக்தி ஒன்றுத்துக்கு பிரயோஜனமே இல்லை, தீண்டவே மாட்டார். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார், என்ன தெரிவிக்கிறார், மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சரீரம் போலே அகங்கார மிஸ்ரமான உபாயாந்திர திருக்குறுகை பிரான் தெரிவிக்கிறார், தொமேவ உபாய பூத்து மே பவ, இது பிரார்த்தனாவதி சரணாகதி, சரணாகதி மட்டுமே பண்ணுவார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர்கள். ஆனா அப்படிப்பட்ட கேடு விளைவிக்கக்கூடிய உபாயாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அத்தியந்த பரதந்திரனாக இருப்பவர்கள் அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டேன். அந்த நடிகர்க அவனுக்கே அட்டு தீர்ந்த பாரதந்திரியம், அந்த பாரத அப்படின்னா பாரதந்திரன் இஷ்டப்படி விநியோகம் கொள்றதா பாரதந்திரியம், இஷ்டப்படி விநியோகம் சுவாமி தேவரேடு தேவரேடு சுவாமின்னு சொல்றவனோ, சுவாமின்னு ஒருத்தர் சேவிச்சாலே அதான் அர்த்தம், சொத்துக்குரிவன் சொம் சுவாமி அடியேன் ராமதாசன்றோம், அப்பனா இவர் அவர் சொத்துன்னு அர்த்தம், இவர் அவர் சொத்துன்னு அர்த்தம், நாளைக்கே வந்து பட்டயத்தை எழுதி கொடுக்குறாருன்னு கேட்டா போயிட்டு வாங்கணும், போயிட்டு வந்துருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப மதுராபிந்து சீர்த்தம் சாத கும்பபய கும்பதள சீர்த்தம் சரீரம் போல அந்த அகங்காரத்தை ஒழித்தவர்கள் யாரு, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள், அத்தியந்த பரதந்திரா இருக்கார். சரி, அப்ப அற்று தீர்ந்த பாரதந்திரம் இருக்கட்டும் சுவாமி, இஷ்டவனியா உங்களோடதான் பகவத் ஸ்வரூபம், ஆனா இவ பகவத் ஸ்வரூப சரணாகதியோட மட்டும் நிக்கல, அதுதான் முக்கியம். இப்ப ஆழ்வார் இந்த ஆச்சாரங்கள் நின்னா பகவத் ஸ்வரூபம் சரணாகதி, அந்த சரணாகதியோடு மட்டும் நிக்கல, அதற்கு அடுத்தபடி என்ன தெரியுது என்ன தெரிவிக்கிறாரு, இந்த பெருமாள் பந்தமோற்றம் ரெண்டுக்கும் காரணம், இங்க என்ன இங்க என்ன வெக்கத்துக்கும் காரணம் பகவான் தான், கொண்டு போகிறதுக்கும் காரணம் பகவான் தான். சரி சுவாமி, அவர்கிட்ட பிரார்த்திக்கலாமே, என்னை மட்டும் கொண்டு போவீங்க வைக்காதன்னா அது அவர் பண்றதில்லை, பண்றதில்லை, ஏன் பண்ண, அவர் சுதந்திரர், சுதந்திரர்,
சுதந்திரனா அவரை யாரா கேட்க முடியும்னா கேட்க முடியாது. தட்டிகள் நீ இருந்துக்கா இது பண்ணு ஒண்ணு வேண்டாம், நம்மளே பரதாழ்வான மாட்டேன்னு சொல்லிட்டேன், குகனுக்கு ஓகோன்னு கொடுத்துட்டேன், ஏன் கொடுத்தேன்னு கேட்டேன்னா பதிலே வராது. அவர்கிட்ட பதில் சில ஒண்ணு வேண்டாம், நம்ம குடும்பத்திலேயே குடும்ப தலைவன் இருக்கானா சுவாதந்திரியம், அது அது புருஷனா இருக்கலாம் இல்ல வந்து ஸ்ரீயா இருக்கலாம் யாரும் இருக்கலாம். ஏன் சுவாமி அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த காலம் எல்லாம் மாறிவிடுத்து, அந்த காலம் போறல்ல ஸ்ரீக்கு கூட இப்ப நிறைய வேல்யூ வந்து விடுத்து. இது சொல்ல வந்தேன்னா அது புருஷனா இருக்கலாம் ஸ்ரீயா இருக்கலாம், ஆனா தலைவன் தலைவனும் தலைவியை வச்சுருக்கோம். அவ சுவாதந்திரம் அவ ஒண்ணு டிசிஷன் எடுத்துடா வச்சுக்கேன், கேட்க முடியுமா எந்தக்காக எடுத்தேன்னு கேட்டேனா போயிட்டுவா அப்படின்ட்டாலே. ஒண்ணும் இல்லாத நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடிய வேடியே கேட்க முடியலன்னா அவ எத்தனை கூட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சாமானியப்பட்டவனா அவர் சுதந்திரன். அந்த சுதந்திரம் என்ன பண்ணுவார், நான் ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி, அவர் ரெண்டு வேலை பார்க்கிறார். ஈஸ்வரன் சொன்னாலே ரெண்டு வேலை பார்ப்பார், அதாவது வேணும்னா ஐஷன் போவர் பரம்பரத்துக்கு அவரது ஐஷன் போயிட்டு ஆழ்வார் ஆச்சாரன் பக்கத்துல உட்காரச்சுடுவார், அவர் நடுவே உட்காரச்சுடுவார். இது ஆழ்வார் இருக்கா, இது ஆழ்வார் இருக்கு, இது சரமதிரியார் இருக்காரு, இது நம்மாழ்வார் இருக்காரு, இது நாலு பணிகள் இருக்காரு, இதோ சுவாமி ராமானுஜர் இருக்கா, இதோ இதோ வேதாந்த தேசிகர் இருக்காரு, இதோ மனவாளமா இருக்கா, உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். வேண்டான்னா இங்கே விசுவார், என்ன சுவாமி பண்ணுவாரு, ஏன்னா குகப்பெருமாளை எதுக்கு ரட்சித்தான், பரதனை ஏன் தனினா, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா. நிறைய பேர் விசாரம் பண்ணிட்டா பரதன் சரியா சரணாகதி பண்ணல சுவாமி, குகப்பெருமாள் ஆகமா நன்ன ஓகோன்னு சரணாகதி பண்ண அதெல்லாம் காரணமே இல்லை. எல்லாம் எந்த சரணாகதியும் எந்த குற்றமும் கிடையாது, நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டா பெரிய வாச்சான் பிள்ளை தொடக்கமாக பூர்வாச்சாரத்தையுமே ஆராய்ச்சி பண்ண கடைசியில் எடுத்து முடிவு வந்துட்டா என்ன முடியும்னா என்ன முடிவு வந்த இது ஆண்டால் தெரிவிக்கிறான். யாம் வந்த காரியமாறா இந்த அருள் மாறி மலமிஞ்ச பாசகத்துல அந்த பரதனை போடனாங்க அசட அல்ல அப்படின்றா, அவருடைய திருவுள்ளம் பிரதானம், அந்த திருவுள்ளத்துல அவர் என்ன நினைக்கிறானோ அதுதான் முக்கியம். அந்த திருவுள்ளத்துல என்ன கொண்டு போறோம்னு நினைச்சாலும் கொண்டு போறான் இல்ல, சிசுபாலன் நூறு தப்பு மோசம் போயிட்டான், நூறு தப்பு மோசம் பண்ணார், தசரதனுக்கு மோசம் இல்லை. அப்ப சிசுபாலனோட மோட்சமா சுவாமி, மோசமா சுவாமி தசரதன், நமக்கு தோணும் உணவு இது நியாயமே இல்லை சுவாமி. தசரதன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான் மோட்சத்துக்கே போகல, சிசுபாலன் மோட்சத்துக்கு போயிருக்கான், என்னவா சுவாமின்னா என்ன கேள்வி, சமாதானம் நம்ம பூர்வாச்சாரம் தெரியும் அது வேற விஷயம், ஆனா நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்க பட்டி பண்ணு போட்டு கேட்டுட்டே இருக்க வேண்டியதான், இது சுதந்திரனா. அப்ப பந்த மோட்சம் இரண்டுக்கும் தானம் அவர், அதனால ரெண்டு தானம் அவர் திருவிடை பத்தாம மோட்சத்தையும் கொடுப்பதாக மோட்சைகள் ஹேத்துவா இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரன் பார்த்தாச்சுன்னா பந்தத்தில் அவர் கண் வைக்கவே மாட்டான். நம்ம இங்க சம்சாரத்துல வைக்கிறதுக்கு ஆச்சாரம் பார்ப்பாரா, பார்க்கறதே கிடையாது. ஆக அந்த பார்க்கக்கூடியாத தன்மை இருக்கிறது யாரு ஆச்சாரியன், அதனாலதான் உருவாச்சார அத்தனை பேரும் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் உத்த நாதமணி தொடக்கமாக மனபாளமாக பரியந்தம் எல்லாம் ஆச்சார அபிமுக்தாரம் தெரிவிக்கிறா இல்லையா, அதனால ஆச்சார இதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு, ஆசிரமம் தெரிவிக்கிறாரியா, என்ன தெரிவிக்கிறார், ஆக தூய்நரிஷே, தூய்நரினா என்ன இங்க பாக்குற, முதல்ல உபாயாந்திர சம்பங்களை சம்பந்தங்களை தொடர்ந்து, இது முதல் நிலை, நாலு சொல்லணும் இன்னும் நாலு வரல, முதல்ல உபாயாந்திர சம்பந்தங்களை தொடர்ந்து, உபாயாந்திர சம்பந்தம் என்னுடைய முயற்சி தொடங்கணும் தொடர்த்தணும் சர்வதன்மான் தடித்தஜி அவ்வளவுதான், அதுதான். அடுத்து ரெண்டாவது பாரதந்திரத்தை அனுகுணமாக சரணாகதி பண்ணி உபாயாந்திர சம்பந்தம் போயிட்டு சுவாமி, அப்ப என் விருப்பமா பண்ணலாமா, இல்ல பகவான் விருப்பமா இருக்கணும், பாரதத்திற்கு அனுகுணமாக சரணாகதி பண்ணி, மூணாவது அதையும் பந்த மோட்சம் கொடுக்க இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பகவான்கிட்ட பண்ணாம மோட்சைகை ஏத்துவாக இருக்கிற ஆச்சாரத்துல சரணாகதி பண்ணும். என்னப்பா சுவாமி, முதல்ல உபாயாந்திர சம்பந்தம் விட்டுன்னு சொல்லி விட்டுறேன், அப்புறம் சரணாகதி பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டேன், இப்ப அந்த சரணாகதி பகவான்கிட்ட இல்ல ஆச்சாரன்ட்ட, ஆச்சாரன்ட்ட பண்ணி, இனி நாலாவது அதினம் ஆச்சாரியன் பண்றது எப்படி பண்ணணும் தெரியுமா, பரகத ஸ்வீகாரமா இருக்கணும் சுகத ஸ்வீகாரமா இருக்கப்படாது, புரியலையே சுவாமி அப்படின்னு என்ன அர்த்தம், சுகத ஸ்வீகாரம் நாம் பத்தும் பத்து, பரகத ஸ்வீகாரம் அவர் எம்மை பட்டும் பற்று, அவர் வந்து என்ன பத்தனமே தவிர சுவாமி ஆச்சாரன் எங்க சுவாமி வருவார், எங்கிட்ட வருவார், வராம வருவார்னா என்ன அர்த்தம், அவர் வரும்படி நம்ம அமைத்து கொள்ளணும், அதான் சுகதஸ்வீகாரம். அப்ப பரகத ஸ்வீகாரம் பண்ணாரியா தானாக போய் பற்றாமல், அப்பனா என்ன அர்த்தம், கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியரா இருப்பது,
அதை அடியாக பெற்றார் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர். இப்ப கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் இப்ப ரெண்டு கோஷ்டி எடுத்து போனோம். ஒண்ணு ஆலவந்தாருடைய சிஷ்யர்கள் ஆறு பேர், பெரிய நம்பி, பெரிய திருநம்பி, திருக்கோட்டி நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர், திருக்கச்சிலம்பிகள். இவர் திண்டப்பணும். அதே போல அடுத்தது சுவாமி ராமானுஜரிய சசிஷர கூறத்தாழ்வான் முதலே ஆண்டான் எம்பார் அதே இருக்கக்கூடிய இவெல்லாம் வடுகு நம்பி அருளாள பெருமா எம்பெருமானார் இவெல்லாம் சேர்த்து இல்லையில இவெல்லாம் எடுத்து போனோம். இப்ப இதுல இப்ப கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன்னு சொல்லியிருக்காரு. அதான் எடுத்திருக்காரு யாரு சுவாமி ஏற்காத்தா அதுதான் எடுத்திருக்காரு உலகஜிய சுவாமி. கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியா என்பது அந்த ஆலவந்தாவுடைய சசிஷியத்து கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் என்பது பொருந்தாது. கொஞ்சம் இதனா கேட்டுக்கணும், இது பொருந்துமானா பொருந்தாது. ஏன் சுவாமினா கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியனுடைய வர்க்கமே ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களுக்கு தான் அந்த பேரு. ராமானுஜருக்கு முற்பட்டவர்களுக்கு என்ன பேருன்னா அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியன் பேரு. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களுக்கு தான் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன் பேரு. அப்ப ஆலவந்தாவுடைய சத்சிஷ்யர்களா இருக்கக்கூடிய இந்த ஆறு சுவாமிகளும் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்கள் தான். அப்ப கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்னா என்னன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் யார் யார் இருக்காங்க? இப்ப ஆலவந்தாரு பெரிய திரு நம்பி, அதே போல திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய இவரு இவெல்லாம் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரம் கிடையாது. அப்ப கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரம் அவாலும் சொல்லி வச்சுனா வியாக்கியானம் வெடிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அதெல்லாம் இந்த இடத்துல அதை சொல்லப்படாது. அப்ப யாரு? கூறத்தாழ்வான் முதலியாண்டான் தொடக்கமாக இருக்கக்கூடிய கிருபாமாத்திர திருமணம் இவர்தான். இந்த ராமானுஜ வர்க்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா, அதற்கு முன்னாடி எல்லாமே அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியான இந்த இடத்துல ராமானுஜரைத்தான் எதிர்கற்கிறவன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லுவேன் அந்த அளவு இங்க குறைஞ்சு வச்சுட்டான். ஆனா இதுல ரெண்டு அர்த்தம் உண்டு. எதிர்கற்கிறவன் என்ற சப்தத்தை சுவாமி ஆலவந்தாருக்கும் உண்டு, எதிர்கற்கிறவன் என்ற சப்தம் சுவாமி ராமானுஜருக்கும் உண்டு. அப்ப ராமானுஜர் ஸ்வீகரிக்கப்பட்ட மற்றொன்றால் ஆலவந்தாலே ஒண்ணு ராமானுஜராலே ஸ்வீகரிக்கப்பட்டது குறத்தோழ முதல தொடக்கமாக சிஷ்யர்கள், மற்றொன்று ஆலவந்தாலே ஸ்வீகரிக்கப்பட்டது திருக்கோட்டி நம்பி தொடக்கமான சிஷ்யர்கள் அப்படின்னா அப்ப அத்தந்த பரிசுத்தம். அப்ப அதான் யாரு? அவள்தான் தூய் நெறி. அந்த தூய் நெறிசே அதைத்தான் தூய் நெறின்னாரு. அந்த தூய் நெரிசல் அதில் தோஷத்துக்கு வழியே கிடையாது. அப்ப நாலு பார்த்துட்டு நாலு என்னென்ன? உபாயாந்திர சம்பந்தம் கிடையாது, பாரதந்திர அனுகுணமான சரணாகதி. அந்த சரணாகதி எப்படி இருக்கணும்? பந்த மோட்சங்கள் இரண்டும் காரணமா இருக்கக்கூடிய பகவான்கிட்ட பண்ணாம ஆச்சாரண்ட பண்ணிட்டு அந்த ஆச்சாரணம் பண்ணக்கூடிய சரணாகதியும் ஸ்வகத ஸ்வீகாரமாக இல்லாமல் பரகத ஸ்வீகாரமாக இருக்கணும். இந்த நாலு இருந்ததுன்னா தூய்நெறி. அந்த தூய்நெறி சேர் அந்த தூய்நெறி தூய்மை என்பது உபாயாந்திரம் திறந்து பாரதந்திர சொல்வத்தை உணர்ந்து சரணாகதி பண்ணி அதுவும் பகவானத்தில் மட்டுமே இல்லாமல் ஆச்சாரண்ட சரணாகதி பண்ணி பகவான் இல்ல ஆச்சாரண்ட சரணாகதி பண்ணி அதிலும் அகங்காரத்தோடு தான் பற்றும் பற்றல்லாமல் எப்படி இருக்கணும்? தான் பற்றும் பற்ற அல்லாமல் எப்படி அவர் பற்றும் பற்று பரகத ஸ்வீகாரம் சுகத ஸ்வீகாரம் அல்ல பரகத ஸ்வீகார நீத்தையோடு யார் இருக்காளோ அதுதான் தூய்நெறி. தூய்நெறி சேர் எதி கற்கிறவன் யமுனை துறைவன் எதிகள் எல்லாம் எப்படி இருக்கான்னா இந்த எதிகள் பண்ணும் எதிகள்லாம் எப்படி இருக்கா? எதிகள்லாம் சன்னியாசிகள் சொல்றேன். எதிகள்னா இந்த உலக இன்பம் அவ்வுலக இன்பம் எல்லாமே ஆச்சாரன் இருப்பார். அவளுக்குன்னா இந்த லோகத்தை இன்பம் இருக்கா சுவாமி? இருக்கு. இந்த லோகத்தில் இன்பமே பார்க்கப்படாதுன்னு சொன்ன சுவாமி ஆச்சாரியே இன்பம் பண்ணலாம் அந்த லோகத்துல ஆச்சாரியே இன்பம் அப்படின்னு பாக்குறா இல்லையா? அவதான் தூய்நெறி செய்து எதி கேட்கிறவன் அவதான் எதி. இங்கும் அங்கும் ரெண்டு இடத்துமே ஆச்சாரியம் தானே, அங்கு இருப்பதும் ஆச்சாரியம் தான். இதுக்குதான் லோகாச்சார தெரிவிக்கிறார் ஸ்ரீவசன மூஷில, குதித்த இடமும் வகுத்த இடமும் ஊட்டும் இடமும் பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் எல்லாம் வகுத்த மிகவே ஆக கடவுதுன்னு எடுத்திருக்கார் ஸ்ரீவசன மூஷில். முன்னாடி பார்த்துருக்கோம் வகுத்த ஆக கடவுள் எல்லாமே ஆச்சாரியன் தேவையா தெரியும். இதுதான் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னினை வளர்த்தால் எந்தனுக்கும் அது நான் நின்றவன் கீர்த்தியும் நீல்புரணும் நிறவேங்கட பொற்குண்டமும் வைகுந்தராடும் குளவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னினை வளர்த்தால் எந்தனுக்கும் அது ராமானுஜா இவை ஈந்தருளைந்திருக்கிற எல்லாமே உனக்கு எத்தனை இன்பம் கொடுக்கும் யாரு?
நீல்புரம் நிறவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குளவிய பார்க்கணும். திருவேங்கடம் என்ன, சிவை குண்டம் என்ன, திருப்பார்க்கடம் என்ன, அதெல்லாம் எத்தனை இன்பம் உனக்கு கொடுக்கறதோ சுவாமி ராமானுஜா, அந்த இன்பம் உம்முடைய திருவேணி, உம்முடைய திருவடியே அடியடுக்கு கொடுக்கறது. உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னை வளர்த்தால் எந்தனக்கும் அது எந்தனக்கும் அப்படின்னு திருமணம் தெரிஞ்சு கேட்டீங்க. அந்த அஷ்டாட்சரத்தை திருமந்திரத்தை கொடுத்தவனே எல்லாத்துக்கும், ஏன்னா நேரே ஆச்சாரம்ங்கிறது பெரிய திருமந்திரத்தை கொடுத்தவனே இருக்கு. இதுவும் சீவத்திருமோஷன் இன்னைக்கு நிறைய சீவசம்பவம் வந்து இருக்கு. நேரே ஆச்சாரம்ங்கிறது பெரிய திருமந்திரத்தை கொடுத்தவன் தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால்தான் மாதா பிதா விவதயகா ஸ்தனயா விபூதிகின்றது அப்படின்னு, சர்வம் யதேவ நியமேன மதன்மயா நாம ஆத்யஸ்தன குலபதி பிரணமாமி மூர்த்தனா நேத்தி கூட பார்த்தோம். அந்த பிரணமாபின் தலையால வணங்குகிறேன். எப்படி தலையால வணங்குறேன், அவரையே தலையால வணங்குகிறேன், அவரையே தலையால வணங்குறேன் இல்லையா. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இனி துய்நெறி தேர் எதிகேட்கிற இப்ப வியாக்கியான் ராசிக்கிறார். ஐக்கிக ஆஷ்மிக சர்வகதி ரட்சிதா ரட்சிப்பிரதரா என்று மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகி சர்மம் என்று சொல்கிறபடியே சுவாச்சாரியான ஆலமந்தாரே தங்களுக்கு ஐகிக ஆஷ்மிகங்கள் எல்லாரும் நின்று கொண்டு மேல பிந்துக்களை உடைய மற்றொன்றை விரும்பாத சாதகம் போலி தகிய விஷயங்களை விரும்பாதபடி தந்தாமுடைய மனசை நியமித்து போருகிற பெரிய நம்பி திருவநம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருவரந்த பெருமாளரையர் திருமாலையாண்டான் திருக்கச்சி நம்பி மரணே நம்பி முதலானவருக்கு இறைவன் சுவாமியானவர் சமமே இல்லாமல் எழுதிட்டார். சுவாமிக்கு எத்தனை காரணம் தெரியுமா, எவ்வளவு பற்றி இருக்கு. இந்த மாதிரி தொடக்கமானவர்னு போட்டுக்கலாமனு இப்ப நாம தானா சுவாமி ஒன்னிலிருந்து பத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்னிலிருந்து தொடக்கமாக பத்து அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாள் கிடையாது சுவாமி, அதெல்லாம் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப அதுக்கு மேல அந்த சுணக்கமே இல்லாம எதுவுமே இல்லாம இல்ல இல்ல இப்ப அது மாதிரி நம்ம இது மாதிரி படிக்கணும்னா அவான அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவா. காலக்ஷேபம் சொல்லும் போது ஒழுங்கா சொல்லணும். அடியாரு பண்ணிருக்காரு, ஒன்று கிடையாது போட்டுக்கா பண்ணுவா. ஒவ்வொரு பேரையும் எழுதியிருக்காரு. நானே ரெண்டு மடத்துல ரெண்டு மடத்துல என்ன சொல்லிருக்கேன், தொடக்கமான கூறத்தாழ தொடக்கமான அடியேன்னு சொல்லியிருக்கேன். இவர் போடுறது எத்தனை நாள் இருக்கும், பெரிய நம்பி தொடக்கமானவர்கள் அப்படின்னு போட்டுதான் போட்டு தானவம் இருக்கலாம். எத்தனை காரியம் பார்ப்போம். எவ்வளவு கொஞ்சம் இயற்கை சொல்லு இது இறைவன் அப்படி இறைவனா பார்த்து யமுனை திரவன் யமுனா தீரத்திலே எழுந்தருளி இருந்த நாதுமணிகளுக்கு உத்தேசமாய் காட்டுமன்னார் கோயிலில் எழுந்தருளி இருந்த சுவாமியுடைய திருநாமத்தை வகித்து ஆளவந்தாடு இணையடியாம் பாவனத்த போக்யத்வத்முகளாகிற பரஸ்பரத்மாவன திருவடிகளான திருவடிகளாகிற இது வரைக்கும் பார்த்துவோம். கொஞ்ச நாள் இருக்கு இந்த பார்த்துவோம். அதாவது பூர்ணமா அந்த அவருடைய ஆறு சிஸ்டர்ல பிரதானம் எடுத்துட்டார். அதற்கு மேல இந்த இடத்துல சரி சுவாமி மழையாறு மூர்த்தனாம் தெரிவிக்கிற வாயால சொல்லணும், அது மற்ற இடத்துல இருக்கிற ஜலமெல்லாம் கண்ணில் படாது. மழை ஜலம் போய் ஏன்னா சாதக பறவை போல பாலவாலாம். சாதக பறவைன்னு ஒரு சாதக பறவை நீங்க இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. அது பேரே சாதக பறவைன்னு பேர். அது என்ன பண்ணுவோம்னா வாயை தந்து மேல ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்குமா, தாகம் இருக்கிறதுனா அநேகமா காக்கா எந்த பட்சியா இருந்தாலும் தாகம் எடுத்துன்னா கூட்டத்துக்கோ குளத்துக்கோ அல்ல எங்க எங்க தீர்த்தம் இருக்கோ அங்க போய் அங்க தலைமை மூக்க வச்சு அது தாகத்தை சாப்பிடுவோம். இந்த சாதக பறவை என்ன பண்ணுவோம்னா அது படவே பண்ணாதான், எந்த தீர்த்தம் இருந்தாலும் அந்த கிட்ட பார்க்க அது கண்ணுமே படாதணும். மேலிருந்து மழை வருதான் பார்க்கும், மழை வருதான் பார்த்துக்கணும். அனாவது மாதிரி இருக்கும் மழை வந்துச்சுன்னா வாயை திறந்து அந்த மழை திறத்தை உள்ளுக்குள்ள போனா அந்த தீர்த்த தாகத்தை தீர்த்துக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த தீர்த்த தாகத்தை தீர்த்து கொள்ளாம அப்படியே இருக்குமா. இது சாதக பறவைக்கு. அதே போல சாதக பறவையை போல நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆச்சாருடைய கிருபையை மட்டுமே எதிர்பார்த்து நிற்பார்கள் தவிர மற்றது கிடையாது, தன் முயற்சி கிடையாது. அதுதான் சாதக பறவையை போல இருக்கிறா இல்லையா. அந்த மாதிரி யாரு, பெரிய நம்பி, பெரிய திருமண நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் திருக்கட்சி நம்பிகள் மாரணி நம்பி சேர்த்திருக்காரு. நீ சேர்க்கவே இல்லை, சுவாமியை சேர்த்திருக்காரு. மாரணி ஆச்சரியமானவர், பரம பாகவதர், பரம பாகவதர் அவர் மாரணி நம்பி. இவா போன்றவர்ல என்ன இவாளா ஆலவந்தா திருவடியை தவிர மத்தம் நினைக்கிறவர் இல்லையா, அதுதான் யமுனை திறவன் தூய்நெறி சேர். அப்படிப்பட்ட தூய்நெறியை பாடுக்கிறனா அப்படிப்பட்ட யமுனை திறவன் கண்ணனுக்கு யமுனை திறவன் திருடான உண்டா சுவாமி மாயனை மண்ணு வடமதனமைந்தனையே தூய பெருநீர் யமுனை துறைவனை இருக்கு அண்டால சொல்லியிருக்காரு அஞ்சாம் பாட்டுல. அப்ப யமுனை துறைக்கா, அப்ப யமுனை துறை என்ற பெயரை நாதமணிகள் தான் கொடுத்திருக்காரு. நாதமணிகள் தான் கொடுத்திருக்காரு ஆசைப்பட்டு பேரனுக்கு வச்சிருக்காரு.
தம் பேரனுக்கு ஆசைப்பட்டு விட்டதா இல்லையா? நாதமுனி ஆளவந்த இருவருக்கும் எது சும்மா அவதாரம் இது காட்டு மன்னார் கோயில் சம்பிரதாயத்தை காட்டும் மன்னார். இன்னைக்கு அந்த திவ்ய தேசம் இல்லைன்னா சம்பிரதாயமே இல்லை. வீரநாராயண பெருமாள்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அந்த பெருமாள் பார்த்து நாதமணிகள் அவதாரம் பண்ண வைத்து அந்த நாதமணிகள் மூலமா நமக்கு 4000 கொடுத்தாரோ இன்னைக்கு சிவைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டு இல்லைன்னா. அதனாலதான் சொல்றாரு காட்டு மன்னார் கோயில்ல காட்டும் மன்னார் கோயில்னார். காட்டும் என்ன காட்டும்? சம்பிரதாயத்தை காட்டும். அந்த சம்பிரதாயத்தை காட்டினது ரெண்டு மகனியர்கள் ஆளவந்தார் என்ன அடிக்கடி சொல்லுவார். அந்த ஊர்க்கார பண்ணா சொல்லுவார். அங்க அடி சிறு வயசுல பேர் கேட்டு சொல்லுவார் பாட்டாவும் பேரனும் என்னப்பா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருவார் உச்சவத்தை போய் அடிக்க போவேன். கோயில்ல வச்ச சிறிய திருமேனி ரெண்டு திருமேனி என்பது திருமேனி ரெண்டுமே அவ்வளவுதான். பத்த திவ்யதேச ஆழ்வாரம் ஒரு நல்லா கம்பீரமா இருப்பார். திருமங்கி ஆழ்வாரம் அப்படி அஜானுபாவமா இருப்பார். பார்த்தாலே போறோம் சுவாமி இங்கிருந்து நகர முடியாது போட்டுக்கணும். இவ்வளவு அப்படில அடங்கி ஒதுங்கி இப்ப தூய்நெறி சேராச்சு அப்படிதான் இருப்பான். தூய்நெறினா எப்படி இருப்பான்? அந்த தூய்நெறிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறமானோ திருமங்கை அப்படி இல்லையே. அவர் மாணவேல் பரகானன் அனைத்த வேல் எழுத கையம் எழுதிய திருநாமம் இருந்துட்டுக்காருனா அதெல்லாம் என்ன பண்ண அடங்கி ஒதுங்கி இருக்க மாதிரி இல்லையா? அப்ப சொல்லுவா அந்த ஊர்க்காரா மாத்தா பேரணும் என்னமா உட்காந்து அவளுக்கு ஆளவந்தார். அதுக்கு மேல ஒரு நாதமணி அதெல்லாம் இருக்காது. தாத்தா பேரன் தாத்தா பேர் என்னமா இருக்கன்னா எப்படி ரசிகரா பாருங்க. இதுக்கு சொல்ல வந்த அந்த சம்பிரதாயம் இல்லைன்னா அவ இல்லைன்னா யோசனமே இருந்தாரு. இனி நாதமுனி ஆளவந்தாவோட வைபவம் என்னன்னு பாக்கணும். பேர்கொண்டு பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமனாஜிய துளீசனும் ஆச்சாரியன் திருவிகீசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் பௌதிஷம் காலசம் உண்டு அவசியம். ஏன்னா இடு வியாக்கியானம் எப்படி வந்திருக்குன்னு இது பார்க்கணும். ஏன்னா 5 தனியன்களுடைய பொது தனியங்களை முடிஞ்சிருத்து நேற்றுக்கு சாத்தமரம் ஆயிடுத்து. இனிமே இந்த இடு வியாக்கியான தனியனை பத்தி பிரதானமா எடுத்திருக்கோம். அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அது அவசியம் வருங்க. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கறதுக்கு ஆகிட்டு